ஃபைன், நம்ம அப்போ இந்த டிஸ்கஷனுக்குள்ளே போவோம். நம்ம வந்து இப்போது கிட் இல்லை, சரி, கிட் இல்லைனா கிட் ஹப் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ கிட் இல்லை கிட் ஹப்னா என்னது அப்படின்னா, கிட் ஹப் அப்படிங்கிறது ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், சரியா? இது ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். இப்போ இதை ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொன்னால் இதில் என்னென்னலாம் க்வெஸ்சன் கேட்கணும் அப்படின்னா, முதல்ல வெர்ஷன் கண்ட்ரோல், நீங்கள் கொஞ்சம் மியூட்டில் வச்சுக்கிட்றீங்களா? மற்றவங்க யாரோ சந்தேகம் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன், அப்படி இல்லைனா மியூட்டில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ. அப்போ ஃபஸ்ட்டு கேள்வி, இதில் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்னது? இது ஒன்று. கிட்டுனா என்னது? கிட் ஹப் அப்படின்னா என்னது? இது மூணு தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. முதல்ல வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்னது? இப்போ வெர்ஷனுங்கிற வார்த்தை உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான். ஆண்ட்ராய்டில் நீங்கள் என்ன வெர்ஷன் வச்சுருக்கீங்க, லேட்டஸ்ட்டாக ஐஃபோன் ரிலீஸ் ஆச்சுன்னா என்ன வெர்ஷன் ரிலீஸ் ஆகுது, விண்டோஸில் நீங்கள் என்ன வெர்ஷன் வச்சுருக்கீங்க, விண்டோஸ் 7 வச்சுருக்கீங்களா, 8 வச்சுருக்கீங்களா, 10 வச்சுருக்கீங்களா, லினக்ஸ் மின்ட்டில் என்ன வச்சுருக்கீங்க, 18ஆ, 19ஆ, 20ஆ, இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் நம்ம வந்து நிறைய இடத்துல வெர்ஷன் பற்றி பேசிட்டோம். அப்போது வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னா இந்த மாதிரியான வெர்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது. எப்படி? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ஒருத்தர் லினக்ஸ் டீமில் போய் ஜாயின் பண்ணுறார், லினக்ஸ் மின்ட் 18 அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஓஎஸ் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கும், கரெக்டாக? இப்படி ஒரு ஓஎஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கும். இப்போ இவர் போய் ஜாயின் பண்ணுவார், ஜாயின் பண்ணிவிட்டு லினக்ஸ் 19 ரிலீஸ் பண்ணுவாங்க, மின்ட் 19 ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அதில் தான் இவர் வேலை செய்ய போகிறார். அப்போ அந்த ரிலீஸில் வேலை செய்ய போகிறாருன்னா இவர்கிட்ட முதல்ல என்ன கொடுப்பாங்க? எங்களோட லினக்ஸ் மின்ட்டோட வெர்ஷன் 18ஓட கோடிங் எங்ககிட்ட இருக்குது, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இந்த கோடிங்கை அவங்க எங்கே வச்சுருப்பாங்க? இப்போ நான் கேட்குறது இதே மாதிரி ஆண்ட்ராய்டோட கோடிங், இதே மாதிரி விண்டோஸோட கோடிங், எது வேணாலும் வச்சுக்கோங்க. இந்த கோடிங்கை அவங்க எங்கே இருந்து நம்மக்கிட்ட கொடுப்பாங்க? ஏதாவது பென்ட்ரைவில் கொடுப்பாங்களா, இல்லை ஏதாவது லேப்டாப்பில் இருக்குமா, எங்கே இருக்கும்? இதை பற்றி உங்கள் ஐடியா என்ன? அந்த ஒர்க் ஸ்பேஸ் தான், அந்த ஒர்க் ஸ்பேஸோட லிங்க் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லொக்கேஷன்லேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு, அதுதான் க்ளவுடுன்னு சொல்கிறது, கரெக்டாக? ஏதாவது ஒரு வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருவாங்க, இந்த இடத்துல எங்களோட கோடிங் இருக்குதுன்னு. அப்படி அந்த கோடிங்கை கொடுக்குற இடம் தான் இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். அப்போ வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னா கிட்டத்தட்ட நீங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நீங்கள் கூகுள் ட்ரைவ் யூஸ் பண்ணியிருக்கீங்கள, கூகுள் ட்ரைவ் மாதிரி தான். அப்போ கூகுள் ட்ரைவில் போய் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லாகின் இருக்கும், கூகுள் யூஸராக இருந்தால் உங்களுக்கு ஒரு லாகின் இருக்கும், அதில் நீங்கள் உங்களோட கூகுள் கோடை வச்சுக்கிடுறீங்கல்ல, கரெக்டாக? அது மாதிரியான ஒரு இடம் தான் இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். அப்போ இது மாதிரியான இடத்த, அப்போ கூகுள் ட்ரைவ்லேயே நான் என்னோடய கோடிங்கெல்லாம் வச்சுக்கலாமா அப்படின்னா, கூகுள் ட்ரைவில் வச்சுக்க முடியாது. ஏன் வச்சுக்க முடியாது? ஏன் வச்சுக்க முடியாதுன்னா, வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் உங்களோட, சொல்லுங்கள், லிமிட்டடா? கூகுள் ட்ரைவ்லேயே வச்சுக்க முடியாது. ஏன் கூகுள் ட்ரைவில் வச்சுக்க முடியாதுன்னு சொல்கிறேன். ஒன்று, கூகுள் ட்ரைவில் நான் இன்றைக்கி போய் ஒரு ஃபைலை வைக்கிறேன், நாளைக்கு அந்த ஃபைலை எடிட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்படியே நான் எடிட் பண்ணிகிட்டே போகிறேன், அப்படியே எடிட் பண்ணிட்டே போகிறேன்னா, ஒரு 20 தடவை இந்த ஃபைலை நான் எடிட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ரியல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணும்போது நிறைய எடிட்டிங்ஸ் தேவைப்படும், நிறைய டீம் லீட்ஸ், நிறைய டீம் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு இன்புட் கொடுப்பாங்க, அப்போ நிறைய எடிட்டிங் பண்ணிட்டே போயிடுவோம். அப்போ எடிட் பண்ணிட்டு போக 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 கடைசியாக நம்மக்கிட்ட வந்து எடிட்டட் வெர்ஷன் தான் இருக்குமே தவிர, நம்மளோட சோர்ஸ் முதல்ல நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம்ல அது இருக்காது. அப்போது பொதுவாக ப்ராஜெக்ட் பண்ணும்போது நம்ம முதல்ல எப்படி ப்ரோக்ராம் பண்ணோம், அதை ஒருத்தர் எப்படி மாடிஃபை பண்ணார், அது எப்படி மாடிஃபை ஆச்சு, இது தெரியணும். ஏன் இது தெரியணும்? ஆமாம், நம்ம ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணுவோம், அந்த வெப்சைட்டில் ஒரு 10 பக்கம் டிசைன் பண்ணியிருப்போம். இந்த 10 பக்கம் டிசைனையும் நம்ம வந்து, இந்த 10 பக்கம் டிசைனில் நிறைய எடிட்டிங் சொல்லியிருப்பாங்க. எல்லா எடிட்டிங்கும் சொல்லி வந்ததுக்கப்புறம், ஒரு 50 தடவை எடிட் பண்ணதுக்கப்புறம், இல்லை இல்லை அந்த ஃபஸ்ட்டு டிசைனே பெட்டராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோமா மாட்டோமா? அப்படி கஸ்டமர் சொல்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா? அந்த மாதிரியான இடத்துல என்னோடய ஹிஸ்ட்ரி தெரியணும். நான் எத்தனை ஃபைல் வச்சுருக்கேன், அந்த ஃபைலோட ஹிஸ்ட்ரி, நான் எத்தனை தடவை எடிட் பண்ணேங்கிற ஹிஸ்ட்ரி தெரியணும். இந்த மாதிரியான ஹிஸ்ட்ரியை நிறைய இடத்துல மெயின்டைன் பண்ணுவாங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரியான ஹிஸ்ட்ரி மெயின்டைன் ஆகிற இடம் விக்கிபீடியா. நான் சும்மா விக்கிபீடியா இதில் காமிக்கிறேன். விக்கிபீடியாவோட, ஏன்னா விக்கிபீடியா உங்களுக்கு தெரியும், விக்கிபீடியாவில் யார் வேணாலும் இதில் வந்து கோடை அப்டேட் பண்ணலாம், இதில் லாகின் பண்ணியிருக்கணுங்கிற எந்த கட்டாயமும் இல்லை. அப்போ நீங்கள் இந்த மூலத்தை சோர்ஸை பார்க்கணும் அப்படின்னா, இதில் சோர்ஸை போய் பார்த்துடலாம். சோர்ஸை போய் பார்த்து இந்த பக்கத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் எடிட் பண்ணணுன்னா நீங்கள் எடிட் பண்ணலாம். நான் சும்மா ஏதோ ஒன்று கிளிக் பண்ணுறேன், ஏதாவது ஒன்று, நிவர் புயல் அப்படின்னு இருக்குது, நிவர் புயல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இதை போய் இந்த மூலத்தை தொகுன்னு இருக்கா, நான் இதை போய் கிளிக் பண்ணிட்டேன்னு வைங்களேன். நான் இப்போ போயிட்டு இதில் எல்லா டேட்டாவையும் நான் எடிட் பண்ணலாம். இந்த இடத்துல நான் ஃபுல்லாக இந்த டேட்டா எல்லாத்தையும் இங்கே போய் எடிட் பண்ணலாம்.
அப்போ நான் இப்படி டேட்டாவை எடிட் பண்ணுறேன்னா, நான் எடிட் பண்ணுற டேட்டா கரெக்டாகவும் இருக்கலாம், பாதி கரெக்டாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். அப்போ இதை எப்படி வெரிஃபை பண்ணுறது? நான் இதில் ஏதாவது தப்பு தப்பான டேட்டாவை கொடுத்துட்டேன்னா இனிமேல் விக்கிபீடியாவை படிக்கிற எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் தான் போய் சேரும். அப்போ நான் பண்ணது தப்பாக போயிடும்ல. அப்போ இதே மாதிரி யாராவது ஒருத்தர் விக்கிபீடியாவெலாம் எடிட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ எப்படி விக்கிபீடியாவோட ரிலையபிலிட்டி எப்படி நம்புறது? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, விக்கிபீடியாவில் இல்லை இந்த மாதிரி இதை வெரிஃபை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுக்காக ஒரு டீம் வச்சு இதில் நம்ம யூசர்ஸ் அப்டேட் பண்ணுறது கரெக்டா அப்படின்னு வெரிஃபை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுதான் இந்த திருத்த வரலாறு. நீங்கள் எங்கெங்கெல்லாம் எடிட் பண்ணிட்டு அந்த ஹிஸ்ட்ரி இதுதான், சரியா? அப்போ அந்த ஹிஸ்ட்ரியை நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். நீங்கள் இந்த இந்த பேஜ் எப்போ க்ரியேட் ஆகிருக்கு, கௌதம் சம்பத்துன்னு ஒருத்தர் க்ரியேட், அப்போ யார் க்ரியேட் பண்ணாங்க, எப்போ க்ரியேட் பண்ணாங்க, அவங்க என்ன கொடுத்தாங்க, அதையும் இப்போ இருக்கிறதே. இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த நிவர் புயல்ங்கிறது க்ரியேட் ஆகும்போது இந்த பேஜ் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, தெரிவு செய்யப்பட்ட பதிப்புகளை ஒப்பிடவும். இதே தான் இங்கிலீஷ்லேயும் காமிக்கலாம், விக்கிபீடியாவில் இதை நான் கம்பேர் பண்ணுறேன். ப்ரௌஸ் ஹிஸ்ட்ரி இதில் என்னென்ன இருக்குங்கிறத கம்பேர் பண்ணோன்னா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு, நான் இதை கம்பேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாருங்கள், இந்த பேஜ் வந்து எப்படி க்ரியேட் ஆச்சு, இப்போ எப்படி இருக்குங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம். இதில் நீங்கள் ப்ளூ கலரில் பார்க்குறதெல்லாம் ஆட் ஆகிருக்கிறது, இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் பார்க்குறதெல்லாம் ரிமூவ் ஆகிருக்கிறது. இது ஃபுல்லாக பார்க்கலாம். முதல்ல ஒரே ஒரு பேராகிராஃப் ஒருத்தர் ஆட் பண்ணியிருக்கார், நிவர் புயல் அப்படின்னு ஒருத்தர் ஆட் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ப்ளூ கலரில் இருக்கிற டேட்டா எல்லாம் மீனவர்கள் யாரும் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்தது, அப்படி இந்த இந்த கண்டென்ட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்காங்க. இது என்னோடய ஃபஸ்ட்டு காப்பிக்கும் கரண்ட்டாக இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது 9 டிசம்பர் 2020 கடைசி திருத்தம், அதுவும் இந்த பேஜ் 23 நவம்பரில் உருவாக்கியிருக்காங்க. அப்போவும் இருக்கிறதுக்கான கம்பேரிசன் இதுதான் வெர்ஷன். இது ஒரு வெர்ஷன் காப்பி, இந்த நீங்கள் இந்த பக்கம் பார்க்குறது இது ஒரு வெர்ஷன், இது ஒரு வெர்ஷன், இந்த பக்கம் பார்க்குறது இது ஒரு வெர்ஷன். அப்போது ஒரே ஃபைலுக்கு மல்டிபிள் வெர்ஷன்ஸ் வந்து விக்கிபீடியாவில் இருக்கும். இதே தான் நீங்கள் விக்கிபீடியாவோட எந்த வெர்ஷன் நான் வந்து சும்மா இப்போ தமிழில் காமிச்சேனா, இதே மாதிரி இங்கிலீஷில் பார்க்கணுனாலும் நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். இதுக்கான இங்கிலீஷ் வேர்ட்ஸோடு இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் ஏதாவது ஒரு பேஜ் சும்மா ஏதோ ஒன்று கிளிக் பண்ணுறேன், COVID-19 பேண்டமிக் டிசீஸ் அப்படின்னு ஏதோ ஒன்று கிளிக் பண்ணுறேன். இதோட வியூ சோர்ஸ் கொடுத்துக்கலாம், வியூ ஹிஸ்ட்ரி கொடுத்துக்கலாம். இங்கே தமிழில் கொடுத்ததை அப்படியே இங்கே இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. அப்போ எப்போ வேணாலும் நீங்கள் இந்த மாதிரியான எடிட்டிங்ஸை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது புரியுதா, சரியா? இந்த மாதிரியான எடிட்டிங்ஸை நீங்கள் இதில் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். இதில் எடிட் பண்ணணுனாலும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், ஹிஸ்ட்ரி இதில் நீங்கள் பார்க்கணுனாலும் இதில் நீங்கள் ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம், ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம். அப்போ இந்த ஹிஸ்ட்ரி பார்க்குறது எதுக்காக? ஒருவேளை யாராவது ஒருத்தர் தப்பாக எடிட் பண்ணிட்டார், அப்போ நம்ம பழைய வெர்ஷனுக்கே போயிடலாம்னா பழைய வெர்ஷனுக்கே போய் இந்த வெர்ஷனை அன்டூ கொடுத்துருவாங்க. இப்போ இந்த கரண்ட் வெர்ஷன் அன்டூ கொடுத்துட்டு பழைய வெர்ஷனே நம்ம போயிடலாம், இந்த சேஞ்ச் வேண்டாம் அப்படின்னா அப்படி போயிடலாம். அப்போது இந்த மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் ப்ரோக்ராமிங் கோடிங் பண்ணும்போது நமக்கு வேணும். இப்போ கூகுள் ட்ரைவில் இந்த ப்ரொவிஷன் கிடையாது, கரெக்டாக? ஒரு ஃபைல் ஒரு தடவை தான் சேவ் ஆகும். நீங்கள் வேணும்னா ஒரே ஃபைலோட 10 காப்பி, எனக்கு ஒரே ஃபைலோட 10 காப்பி இல்லை, ஒரே ஃபைலோட 10 வெர்ஷன் வேணும், சரியா? இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? இப்படி எனக்கு ஒரே ஃபைலோட மல்டிபிள் வெர்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறது புரியுதா? அப்போ இந்த மல்டிபிள் வெர்ஷன்ஸ் ஆஃப் சேம் ஃபைல், ஒரு ப்ராஜெக்டோட மல்டிபிள் வெர்ஷன்ஸ் எனக்கு வேணும். இப்போ நான் லினக்ஸ் மின்ட் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, வெர்ஷன் 18-19 நம்ம மூவ் ஆகிறோம், அந்த டீமில் தான் நம்ம ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த டீமில் ஒர்க் பண்ணும்போது அப்போ 18 கோட் வந்து எனக்கு வேணும், அந்த கோட் இந்த மாதிரி எல்லா வெர்ஷன்ஸோடையும் எனக்கு வேணும். இதுதான் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். அப்போ நீங்கள் சொல்கிற வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமில் இப்படி ஒரு ஃபைலுக்கு மல்டிபிள் காப்பீஸ் வச்சுருப்பாங்களா? ஆமாம், ஹிஸ்ட்ரி வந்து ஒரு ஃபைலோட ஹிஸ்ட்ரியை மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போ வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்னங்கிறது புரியுதா? ஒரே ஃபைலுக்கு மல்டிபிள் வெர்ஷன்ஸ் வச்சுக்கிறது தான் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். இதில் உங்கள் யாருக்கும் சந்தேகம் எதுவும் இருக்கா? அப்போ விக்கிபீடியா மாதிரி ப்ரோக்ராமிங்கையும் கையில் ஓப்பனாக கொடுத்துருவாங்களா அப்படின்னு அடுத்து ஒரு கேள்வி கேட்கலாமா? சரி, வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னா புரிஞ்சிருச்சு. அப்போ நீங்கள் விக்கிபீடியா காமிச்சிங்களே, இப்போ விக்கிபீடியாவில் காமிச்ச மாதிரி எங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேரோட கோடிங் அதோட ப்ரோக்ராமிங் அதை எங்கள் கையில் கொடுத்துருவாங்களா? ஆமாம், அந்த சோர்ஸை நம்ம கையில் கொடுத்துருவாங்க, சரியா? இப்போ அந்த சோர்ஸை நம்ம கையில் கொடுத்துருவாங்க. எப்படி? அதுதான் சோர்ஸ் கோடை ஓப்பனாக கொடுக்குறது தான் ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அப்போ ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறது அந்த கோடை நம்ம கையில் ஓப்பனாக கொடுக்குறது தான் ஓப்பன் சோர்ஸ். அப்போ நான் இந்த கோடை எங்கெங்கே போய் பார்க்குறது? நமக்கு தெரிஞ்ச ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் என்னென்னலாம் இருக்குது? ஃபயர்ஃபாக்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கு, வேறு என்னென்னலாம் ஓப்பன் சோர்ஸ் இருக்குது? சிக்னல் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஓப்பன் சோர்ஸ் இருக்குல்ல. லினக்ஸ் இருக்குது,
வேறு என்ன விஎல்சி மீடியா பிளேயர் இருக்குது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஃபேமஸான ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் கரெக்டாக. அப்போ இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரோட கோடெல்லாம் எங்கே போய் பார்க்கலாம், நான் போய் பார்க்கலாமா? பார்க்குறதுக்கு அவங்க கொடுத்தா தான் அது ஓப்பன் சோர்ஸ். இப்போ கொடுக்குறாங்களா போய் பார்ப்போமா? இப்போ நான் போயிட்டு ஃபயர்ஃபாக்ஸ் சோர்ஸ் கோட் அப்படின்னு நான் நெட்டில் போய் தேடுறேன். அப்போ ஃபயர்ஃபாக்ஸ் சோர்ஸ் கோடுன்னு தேடினா எங்கே கிடைக்குது? டவுன்லோடிங் சோர்ஸ் ஆர்கைவ்ஸ் அப்படின்னு காமிக்கிதான். மொசில்லா டீம் நீங்கள் எங்ககிட்ட இந்த இடத்துலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டெவலப்பர் டாட் மொசில்லா டாட் ஓஆர்ஜி அப்படின்னு காமிக்கிறாங்களா? இது ஒரு நல்ல சைட், இங்கே போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மொசில்லா சோர்ஸ் கோட் கேன் பி அப்டைன்ட் எய்தர் பை டவுன்லோடிங் ஏ சோர்ஸ் ஆர்கைவ், எங்கே இருந்த சோர்ஸ் கண்ட்ரோல்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதோ கொடுத்துருக்காங்களா, இந்த லொக்கேஷன்லேருந்து நீங்கள் எங்களோட சோர்ஸை எடுத்துக்கலாம். சரி, அப்போ இதே மாதிரி லினக்ஸுக்கு எங்கே கொடுத்துருப்பாங்க, இதே மாதிரி விஎல்சி மீடியா பிளேயருக்கு எங்கே கொடுத்துருப்பாங்க லினக்ஸோட சோர்ஸ் கோட்? இதோ கொடுத்துருக்காங்களா, லினக்ஸ் கர்னல் சோர்ஸ் ட்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இங்கே தான் கொடுத்துருக்காங்க, இதுதான் கிட் ஹப் டாட் காம். அப்போ என்னங்க, ஃபயர்ஃபாக்ஸுக்கு வந்து நீங்கள் ஃபயர்ஃபாக்ஸ் வெப்சைட்டே காமிச்சிங்க, லினக்ஸுக்கு வந்து இந்த மாதிரி வேறு ஏதோ ஒரு சைட் காமிக்கிறீங்க, லினக்ஸ் வெப்சைட் காமிக்காமல். அப்படின்னா இந்த கிட் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணதே, இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணதே லினக்ஸை கண்டுபிடிச்ச லினக்ஸ் டோர்வால்ஸ் தான். அதனால தான் கிட் அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போது வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமும் கிட்டும் ஒன்றா அப்படின்னு இப்போ ஒரு கேள்வி கேட்கலாமா? இப்போ நீங்கள் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் பற்றி பேசிகிட்டே இருந்தீங்க, அப்போ ஃபயர்ஃபாக்ஸுக்கு அதோட வெப்சைட்டை காமிச்சிங்க, ஓகே. இப்போ திடீர்னு லினக்ஸுக்கு வந்து கிட்டை காமிக்கிறீங்க, அப்போ வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்லேருந்து அப்படியே நம்ம கொஞ்சம் மூவ் ஆகிட்டோமா? அப்படின்னா வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு டேர்ம், வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ங்கிறது எப்படி ஓஎஸ்ங்கிறது ஒரு டேர்ம், ப்ரௌசருங்கிறது ஒரு டேர்ம், இதெல்லாம் காமன் டேர்ம். அப்போ ஓஎஸ்குள்ளே போனீங்கன்னா விண்டோஸ்ன்னு இருக்கும், லினக்ஸ்ன்னு இருக்கும், யூனிக்ஸ் இருக்கும், மேக்ன்னு இருக்கும், இப்படி இருக்கும். ப்ரௌசர்னு போனீங்கன்னா க்ரோம் இருக்கும், ஐஇ இருக்கும், ஃபயர்ஃபாக்ஸ் இருக்கும், இப்படி இருக்கும்ல. அது மாதிரி வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ங்கிறது ஒரு காமன் டேர்ம். அந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுக்குற ஒரு ப்ரொவைடர் கிட், இன்னொரு ப்ரொவைடர் மெர்குரியல், இந்த மாதிரி நிறைய ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க. இதே மாதிரி எஸ்விஎன் ஒருத்தர் இருப்பார், இதே மாதிரி மைக்ரோசாஃப்ட்லேருந்து டிஎஃப்எஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது புரியுதா? அப்போ வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுக்குற ப்ரொவைடர்ஸ், இவங்க எல்லோரையும் வெண்டார்ஸ்னு சொல்லலாம், இல்லை ப்ரொவைடர்ஸ்னு சொல்லலாம். இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? இது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது பைத்தான் இல்லை, இதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் சொல்லுங்க. இல்லை, சரி. அப்போ வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ங்கிறது நிறைய இருக்குது, அதில் ஒன்று தான் கிட். ஏங்க கிட்டு பற்றி சொல்கிறீங்க? அது கொஞ்சம் கிட்டு ஃபேமஸ் ஆனது, அதனால் கிட்டை பற்றி சொல்கிறோம். கிட்டு வந்து ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் அதை பற்றி பேசுகிறோம். அப்போ நான் என்னெல்லாம் பண்ணணும், இப்போ நான் கிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், பைத்தான் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணுமோ அது மாதிரி கிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும். அப்போ பைத்தான் யூஸ் பண்ணுறதுக்கு நான் பைத்தான் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன்னா, அப்போ கிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு கிட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அப்போ நான் இன்டர்நெட்டுக்கு போகணும், இந்த இடத்துல கிட் டவுன்லோட் அப்படின்னு நான் கொடுத்துக்கணும். அப்போ நான் கிட் டவுன்லோட்னு கொடுத்துட்டேன்னா கிட் எனக்கு இங்கே டவுன்லோட் ஆயிரும். உங்களோட நீங்கள் என்ன ஓஎஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மேக்கா லினக்ஸா விண்டோஸான்னு பார்த்து ஒரு 20-30 MB டவுன்லோட் ஆகலாம், டவுன்லோட் ஆகும், சரியா? அவ்வளோதாங்க. கிட் ஒரு இஎக்ஸி ஃபைல் டவுன்லோட் ஆகும், நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட்னு கொடுத்து அந்த இஎக்ஸி ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், அதனால் அதை எடுத்து விட்டுறேன். அப்போ நான் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்னோடய கிட்டை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப், கிட்டை நான் யூஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா, கிட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் கிட் டவுன்லோட், கரெக்டாக? அப்போ கிட் டவுன்லோட் நான் இந்த வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுற இதிலேருந்து, விண்டோஸ்னால் விண்டோஸ்க்கு நீங்கள் எது வேணுமோ அதுக்கு போயிட்டு நான் அதை டவுன்லோட் பண்ணிக்கணும். இது என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப். சரி, இப்போ நான் கிட்ட டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ நான் என்னோடய கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போயிட்டு கிட் ஸ்பேஸ் ஹைஃபன் ஹைஃபன் வெர்ஷன் அப்படின்னு அடித்து என்டர் கொடுத்தீங்கன்னா கிட் இன்ஸ்டால் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துடலாம், சரியா? அப்போ எனக்கு நான் வந்து கிட் 2.17 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், ஓகே, கிட் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. சரி, அப்போ கிட் இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா என்னங்க அர்த்தம்? பைத்தான் இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா பைத்தான் வச்சு நான் ப்ரோக்ராம் பண்ணுவேன், கிட் இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா கிட் வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க தெரியுமா? இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்களோட நீங்கள் வந்து எந்த டீமில் வேலை பார்க்குறீங்கன்னா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீங்கள் வந்து லினக்ஸோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெவலப்மெண்ட் டீமில் வேலை பார்க்குறீங்க, லினக்ஸோட கோடெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், இந்த இடத்துல தான் இருக்குது, கரெக்டாக?
லினக்ஸோட கேர்னல் கோடெல்லாம் இங்கே தான் இருக்குது. இதில் தான் உங்கள்கிட்ட போயிட்டு ஒரு ஃபைலை எடுத்து இந்த ஃபைலை நீங்கள் எடிட் பண்ணுங்கள், இந்த ஃபைலில் நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, இதில் நீங்கள் எடிட் பண்ணணும், இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற டாஸ்க். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃபைலை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும்ல, இந்த ஃபைலை எடுத்து எங்கே வச்சுக்கணும், அவங்க வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துட்டாங்க, இங்கே தான் எங்களோட கோடிங் இருக்குது, நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, இங்கே தான் எங்களோட கோடிங் இருக்குது, இந்த கோடிங்கில் ஒரு 10 லைனை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 10 லைன் புதுசாக நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கொடுத்துருக்குற டாஸ்க். அப்படிங்கிறது ஒரு கற்பனை. இந்த கற்பனையை வச்சுக்கிட்டு நம்ம இந்த டிஸ்கஷனை வச்சுக்கிறோம். அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அப்போ நான் ஃபஸ்ட்டு எனக்கு இதுக்கு ஆக்சஸ் இருக்கான்னு பார்க்கணும், இந்த கோடு எங்கே இருக்குது, இந்த லிங்க் எனக்கு வேணும். அப்போ கிட்டில் நான் ஒர்க் பண்ண போகிற ப்ராஜெக்டோட லிங்க் எங்கே இருக்குது? ஏன்னா கிட்டுங்கிறது, இப்போ நான் உங்கள் கிட்டு காமிக்கிறேன் உங்ககிட்ட, கிட்டுங்கிறது ஒரு பெரிய வெப்சைட். அந்த பெரிய வெப்சைட்டில் வெறும் லினக்ஸ் கோடு மட்டும் இருக்காது, நம்ம கோடு நம்ம எடுத்து வைக்கணாலும் வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், தினேஷ் கார்த்திக்னு ஒருத்தர் வச்சுருக்காரு, இதெல்லாம் நான் வச்சுருக்கிற சும்மா சாம்பிள் கோட்ஸ், இதெல்லாம் இந்த மாதிரி கலீல் ஜஹீர் வச்சுருக்காரு, இந்த மாதிரி நிறைய பேர் அவங்கவுங்க கோடு வச்சுருப்பாங்க. இதிலே கூகுள் வச்சுருப்பாங்க, இதில் மைக்ரோசாஃப்ட் அவங்களோட C#.NET ஓப்பன் சோர்ஸ் ஆகிட்டாங்கன்னா அது வச்சுருப்பாங்க, விஷுவல் ஸ்டூடியோ கோடியம் வச்சுருப்பாங்க, கூகுள் குரோமியமோட கோடு இங்கே இருக்கான்னு பார்க்கலாம், குரோமியம் இருக்கான்னு பார்க்கலாம், இருந்துச்சுன்னா நமக்கு தெரியும். இந்த ஒரு கூகுள் குரோமியம் அஃபிஷியல் கிட்டப் மிரர் ஆஃப் தி குரோமியம் சோர்ஸ், கூகுளோட குரோம் வேறு, குரோமியம்னு ஒன்று கூகுளிலேருந்து கொடுத்துருக்காங்க, அதோட சோர்ஸ் கோடு பார்க்கணுன்னா அதோட சோர்ஸ் கூட போய் நம்ம இங்கே போய் பார்க்கலாம். அப்போ கிட்டுங்கிறது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய மார்க்கெட் மாதிரி, ப்ளே ஸ்டோர் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ப்ளே ஸ்டோர்லேருந்து நம்ம எல்லா ஆப்பும் எடுக்கிற மாதிரி இங்கே எல்லா ஓப்பன் சோர்ஸ் கோடும் இதில் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த கோடெல்லாம் நம்ம வேணால் எடுத்துக்கலாம். இதிலேருந்து தனியாக வேறு வெப்சைட்டில் வைக்கிற கம்பெனிஸும் இருக்கும், இந்த மாதிரியும் இருப்பாங்க. அப்போ கிட்டில் போயிட்டு நான் முதல்ல நான் லினக்ஸில் தான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டோட லிங்க் வேணும். இப்போ அந்த ப்ராஜெக்டோட லிங்க் என்ன சொல்லுவாங்கன்னா, கிட்டில் இருக்கிற அது ஒரு ஃபோல்டர் தானே, அது இப்போ கிட்டில் இருக்கிற ஒரு ஃபோல்டர், குரோமியம்ங்கிறது கிட் வெப்சைட்டில் github.com ஒரு ஃபோல்டர். அப்போ அந்த ஃபோல்டரை இவங்க ஃபோல்டர்னு சொல்ல மாட்டாங்க, அதை வந்து ரெப்பாசிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நீங்கள் ஒரு லேப்டாப் வச்சுருக்கீங்க, அது லோக்கல். நீங்கள் github.com போயிட்டு கூகுள் குரோமியமோட ப்ராஜெக்டை எடுக்க போகிறீங்க, அது உங்களோட ரிமோட் ரெப்பாசிட்டரி. இது புரியுதா? அப்போ ரிமோட் ரெப்பாசிட்டரி அப்படின்னா என்னங்கிறது புரியுதா? ரிமோட் ரெப்பாசிட்டரிங்கிறது நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை பார்க்க போகிறீங்களோ அவங்களோட ப்ராஜெக்டை அவங்க github.com ஒரு லொக்கேஷனில் வச்சுருப்பாங்கல்ல, அதுதான் ரிமோட் ரெப்பாசிட்டரி. அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர் தான் ரிமோட் ரெப்பாசிட்டரி. சரி, அப்போ முதல்ல கிட்டப்பில் போய் நான் அதை எடுக்கணும்ல. அப்போ கிட்டப்பில் போய் எடுக்கணும்னா எனக்கு என்ன வேணும்? கிட்டப்பில் எனக்கு ஒரு அக்கௌண்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கணும், நான் கிட்டப்பில் லாகின் ஆகிருக்கணும். லாகின் ஆனால் தானே எடுக்க முடியும். கூகுள் ட்ரைவ்னால் கூகுளில் லாகின் ஆனால் தானே கூகுள் ட்ரைவ் எடுக்கிறீங்க, அதே மாதிரி தான் கிட்டப். அப்போ நீங்கள் வந்து செய்ய வேண்டிய ரெண்டாவது வேலை github.com போயிட்டு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன், ரொம்ப ஈஸி அக்கௌண்ட், பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. சாதாரணமாக ஃபேஸ்புக் ட்விட்டரில் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான். சைன் அப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு யூசர் நேம் கேட்கும், ஒரு இமெயில் ஐடி கேட்கும், பாஸ்வேர்டு கேட்கும், அவ்வளோதான். அதையும் நீங்கள் அவ்வளோதான் வெரிஃபை ஒரு அக்கௌண்ட்டுக்கு கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஒரு யூசர் நேம், ஏற்கனவே இருக்கிற இமெயில் ஐடி, அதை ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து ஒரு அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்கள் கிட்டப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ கிட்டப்பில் ஜாயின் பண்ணிட்டால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? கிட்டப்பில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் கிட்டப்லேருந்து எடுத்துக்கலாம். சரி, இப்போ கிட்டப்லேருந்து நான் எடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? கிட்டப்லேருந்து என்னோடய கோடை எடுத்துட்டேன் என்னோடய கோடை லோக்கலில் நான் இந்த பாருங்களேன் இங்கே போய் பார்க்குறேன். இங்கே போய் பார்த்தேன்னா நான் இவ்வளோ ஃபோல்டர்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து என்னோடய ஹோம் பேஜில். இதே மாதிரி நான் டெஸ்க்டாப்பில் போய் பார்த்தா இவ்வளோ இருக்கும், டாக்குமெண்ட்ஸில் போய் பார்த்தா இவ்வளோ இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல போனால் ஒவ்வொரு ஃபோல்டர்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரியான ஃபோல்டர்ஸில் எந்த ஃபோல்டரில் நான் இனிமேல் என்னோடய கிட் கோடை புஷ் பண்ண போகிறேன்? இப்போ நான் சொல்கிற ஸ்டோரியை இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள்கிட்ட நீங்கள் உங்களோட லோக்கலில் உங்களோட லேப்டாப் வச்சுருக்கீங்க. இந்த லேப்டாப்பில் ஏதோ ஒரு ஃபோல்டரில் தான் நீங்கள் கம்பெனிக்கு பண்ண ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர் இதிலிருந்து தான் உங்களோட ரிமோட் ரெப்பாசிட்டரி. இப்போ நான் ரிமோட் ரெப்பாசிட்டரின்னு சொல்கிறது எது? உங்கள் கம்பெனியோட ஃபோல்டர். அந்த ரிமோட் ரெப்பாசிட்டரிக்கு நீங்கள் உங்கள் லோக்கல் ஃபோல்டரில் பண்ணின கோடிங் இருக்குல்ல, அந்த கோடிங்கை மூவ் பண்ணணும். அப்போ அந்த லோக்கல் ஃபோல்டர் எது, எந்த ஃபோல்டர்லேருந்து கிட்டுக்கு மூவ் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லணும்ல. அப்படிங்கிறத யாருக்கு சொல்லணும்? அப்படிங்கிறத கிட்டுக்கு சொல்லணும். கரெக்டா? இப்போ நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராம் பண்ணும்போது, இதுதான் என்னோடய பைத்தான் ப்ரோக்ராம், இந்த பைத்தான் ப்ரோக்ராமை ரன் பண்ணிக்காமி அப்படின்னு நீங்கள் பைத்தான் 3 அப்படின்னு பைத்தானை கூப்பிட்டு இந்த ஆப்ரேட்டர்ஸ் .py ரன் பண்ணிக்காமி அப்படின்னு பைத்தானுக்கு சொல்கிறீங்கல்ல,
அப்போ தானே பைத்தான் போய் அந்த ஃபைல் எடுத்துட்டு ரன் பண்ணி காமிக்குது. அதே மாதிரி கிட்டு கிட்ட போய் நான் என்னோட நான் ப்ராஜெக்ட் பண்ண ஃபோல்டர் இது தான், இந்த ஃபோல்டர்லேருந்து தான் நான் எல்லா கோடையும் ரிமோட்டுக்கு மூவ் பண்ண போகிறேன், என்னோட கம்பெனி ப்ராஜெக்ட் என்னோட கம்பெனியோட ஃபோல்டருக்கு புஷ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் சொல்லணும். யாருக்கு சொல்லணும்? கிட்டுக்கு சொல்லணும். அப்போ நம்ம அப்படி ஒரு ஃபோல்டர் சும்மா டம்மியாக இப்போ கற்றுக்கிடுறதுக்கு தானே நான் டம்மியாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே லேங்ஸ்கேப் பைத்தான்லேயே நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். என்ன க்ரியேட் பண்ணுறேன்? ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துக்கிறேனே, இன்சூரன்ஸ், அப்படி என்ன வேணாலும் பேர் கொடுத்துக்கலாம் சரியா, நான் இன்சூரன்ஸ்னு சும்மா கொடுத்துக்கிறேன். அப்போ இந்த ஃபோல்டரில் தான் என்னோடய கோடிங் எல்லாம் இருக்கிறதா நான் இமேஜின் பண்ணிக்கிறேன். அதுக்காக சாம்பிளாக ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்ன டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன்? இப்போ நான் வந்து டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி ஒரு சாம்பிள், இல்லை சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு ஒரு சாம்பிள் ஃபைல் நான் வந்து இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன். சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி க்ரியேட் பண்ணிவிட்டேன். இந்த கோடை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டியில் போயிட்டு திஸ் இஸ் மை சாம்பிள் கோட், திஸ் இஸ் ஃபார் லேர்னிங் கிட், சும்மா ஏதோ ஒரு கண்டென்ட் அடித்து வச்சுக்கிறேன். ரெண்டு லைன் அடித்தாச்சு, சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணிவிட்டேன், இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இதுதான் நான் பண்ண கோடிங்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இதுதான் நான் என் கம்பெனியில் பண்ண ஃபஸ்ட்டு கோடிங் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இதுதான் நான் பண்ண ஃபஸ்ட்டு கோட், என்னோடய டீம் லீடுக்கு நான் இந்த கோடை தான் நான் புஷ் பண்ணணும் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க சரியா. அப்போ நான் என்ன சொல்லணும்னா, இந்த ஃபோல்டர் எந்த ஃபோல்டர், நான் இன்சூரன்ஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன், அந்த ஃபோல்டரை தான் நான் வந்து புஷ் பண்ணணும் அப்படின்னு என்னோடய டீம் லீடுக்கு சொல்லணும். அப்போ என் கம்பெனிக்கு சொல்லணும். அப்போ நான் இந்த ஃபோல்டரை தான் நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். அப்போ நான் இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறேன் சரியா. இந்த ஃபோல்டருக்கு என்னோடய கண்ட்ரோல் பேனலில் போய்க்கிறேன். நீங்கள் ஒன்று இப்படி காப்பி பண்ணி சிடி கொடுத்து அந்த ஃபோல்டருக்கு போய்க்கோங்க. இப்போ நான் இதில் சிடி இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பேனலை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வரைக்கும் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். கண்ட்ரோல் பேனல் கண்ட்ரோல் சாரி கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சிடி ஸ்பேஸ் பேஸ்ட். இப்போ போயிட்டேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த இன்சூரன்ஸ் ஃபோல்டர் தான் நான் என் கம்பெனிக்காக என்னோடய லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஃபோல்டர். அங்கே தான் என்னோடய கோடு எல்லாமே இருக்குது. இந்த கோடை தான் கிட்டப் டாட் காமில் ஏதோ ஒரு லொக்கேஷனுக்கு நான் மூவ் பண்ண போகிறேன் சரி. அப்போ இந்த ஃபோல்டர் தான் இனிமேல் நான் கிட்டுக்கு யூஸ் பண்ண போகிற ஃபோல்டர் அப்படிங்கிறத நான் கிட்டுக்கு சொல்லணும். எப்படி சொல்கிறது? முதல்ல கிட்டு இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன்ல, கிட் ஸ்பேஸ் ஹைஃபன் ஹைஃபன் வெர்ஷன் அப்படின்னு கொடுத்து கிட் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் எப்படி சொல்கிறது பாருங்கள், ரொம்ப ஈஸி. என்ன தெரியுமா? கிட் இனிட் அப்படின்னு சொன்னால் போதும். இப்போ இந்த ஃபோல்டரை பார்த்துக்கோங்க. இந்த இன்சூரன்ஸுங்கிற ஃபோல்டரில் இப்போ எத்தனை ஃபைல் இருக்குது? ஒரே ஒரு ஃபைல் இருக்குது, சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு ஒரே ஒரு ஃபைல் இருக்குது இல்லையா. இப்போ நான் கிட் இனிட் கொடுக்குறேன். இனிட்னா இனிஷியலைஸ் பண்ணுறேன். கிட்டுக்கிட்ட போய் இந்த ஃபோல்டரை உன்னோட தொடக்க ஃபோல்டராக வச்சுக்கோ அப்படின்னு கிட் இனிட்னு கொடுக்குறேன். இப்படி கொடுக்கும்போது அந்த பின்னாடி இருக்கிற இன்சூரன்ஸ் ஃபோல்டரை பார்த்துக்கோங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இங்கே என்ன மெசேஜ் வந்திருக்கு? இனிஷியலைஸ்ட் எம்டி கிட் ரெபாசிட்ரி இன் ஹோம் முத்து டாக்குமெண்ட்ஸ் லேங்ஸ்கேப் பைத்தான் இன்சூரன்ஸ் டாட் கிட் அப்படின்னு வந்துருச்சு. அங்கே போய் பாருங்கள், டாட் கிட் அப்படின்னு ஒரு ஃபைல் வந்துருச்சா? இப்போ நான் வந்து விண்டோஸ் லினக்ஸில் பண்ணுறேன், அதனால் டாட் கிட் எனக்கு இங்கே காமிக்குது. ஒருவேளை நீங்கள் விண்டோஸில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வியூவில் போய் ஹிடன் ஃபைல்ஸ் போய் பார்த்தீங்கன்னா, ஏன்னா டாட் ஃபோல்டர்ஸ்லாம் ஹிடன் ஃபைல்ஸில், ஹிடன் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸில் சில சமயம் விண்டோஸ் காமிக்கும், அப்படி காமிக்கும். அந்த ஃபோல்டரை டபுள் கிளிக் பண்ணி பார்த்தா உள்ளே பாருங்கள், பிரான்ச்சஸ் ஹூக்ஸ் இன்ஃபோ ஆப்ஜெக்ட்ஸ் ரெஃபரன்சஸ் கான்ஃபிக் எவ்வளோ விஷயம் இருக்குது கரெக்டாக. இது எல்லாத்தையும் என்னோடய டாட் கிட்டை வந்து க்ரியேட் பண்ணி நான் கிட்டை இனிட் பண்ணோன்னே இப்போ கிட்டு புரிஞ்சிருச்சு, ஓஹோ இனிமேல் இவர் வந்து இங்கேருந்து தான் என்னோடய கோடை இவரோட கோடெல்லாம் புஷ் பண்ண போகிறாரு அப்படின்னு கிட்டு புரிஞ்சிருச்சு. சரி, இப்போ இதை என்னோட சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி இதே மாதிரி ரெண்டு மூணு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன் சும்மா சரியா. சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி இந்த மாதிரி ரெண்டு மூணு ஃபைல் இதெல்லாம் நான் புஷ் பண்ண போகிறேன். இதெல்லாம் நான் என் கம்பெனிக்காக பண்ணுற ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி ஒரு டாட் பை ஃபைல் வச்சுக்கிறேன், ஆப்ரேட்டர்ஸ் டாட் பை அப்படின்னு சும்மா ஒரு பைத்தான் ஃபைல். இப்படி மூணு ஃபைல் வச்சுக்கிட்டேன், ஆப்ரேட்டர்ஸ் டாட் பை, சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி, டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி, இப்படி மூணு ஃபைல் இருக்குது. இப்போ மூணு ஃபைலில் எந்த ஃபைலை புஷ் பண்ண போகிறீங்க அந்த கேள்வி வந்துடும்ல. இப்போ மூணு ஃபைல் இருக்குது, மூணு ஃபைலில் எந்த ஃபைலை நீங்கள் உங்கள் கம்பெனிக்கு இப்போ உங்கள் டீம் லீடு எந்த ஃபைலில் வேலை செய்ய சொல்லியிருந்தாரு அதில் எந்த ஃபைலை நீங்கள் புஷ் பண்ணுறீங்க? நான் இப்போ புஷ் பண்ண போகிறது சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி மட்டும்தான். அப்படின்னா நான் முதல்ல என்ன தெரியுமா பண்ணணும், கிட்டுக்கிட்ட போய் கிட் நான் சொல்கிறத ஆட் பண்ணிக்கோ, இதை உன் மைண்டில் நீ ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு நான் கிட்டுக்கிட்ட போய் சொல்கிறேன். எப்படி? சாரி,
கிட்ட கிட்ட போய் நான் சொல்ல போகிறேன். எப்படி சொல்கிறேன், கிட் ஆட் எந்த ஃபைல், என்னோட சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி, கிட் ஆட் ஸ்பேஸ் சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு கிட்டக்கிட்ட போய் சொல்கிறேன். இது புரியுதா? இப்போ கிட்டக்கிட்ட போய் என்ன சொல்கிறேன்னா, கிட் இதை எடுத்து வச்சுக்கோ, என்னை மற்ற ஃபைல்லாம் எடுத்து வைக்கணும்னு தேவையில்லை, கிட் இந்த கிட் நீ வந்து சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டியை மட்டும் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறேன். இப்போ கிட்டை எடுத்து வச்சுக்கோ, சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி எடுத்து வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நான் இதை என்னோடய ரிமோட் ஃபோல்டருக்கு புஷ் பண்ணணும். இப்போ புஷ் பண்ணணும்னா கிட் வந்து கன்ஃபர்மேஷன் கேட்கும், கன்ஃபார்மாக புஷ் பண்ணிடலாமா, நீ உறுதியாக இருக்கியா அப்படின்னு. உறுதியாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் வந்து கமிட்மெண்ட், சரியா? அப்போ கிட்டுக்கும் அதே தான், என்ன பண்ணணும், கிட் நான் கமிட்டடாக இருக்கேன், புஷ் பண்ணிடு, கிட் கமிட் அப்படின்னு கொடுத்துடணும். அப்படி கமிட்டடாக இருக்கேங்கும்போது ஏதாவது நீ மெசேஜ் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா அப்படின்னு என்கிட்ட கிட்டு கேட்குது. ஆமாம், ஹைஃபன் எம், நான் வந்து அப்டேட்டட் மை கோட், சும்மா நான் அதில் கோடே அடிக்கலை, சும்மா இதில் அப்டேட்டட் மை கோட் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ கிட் வந்து கன்ஃபார்மாக எடுத்து வச்சிருச்சு, எதை, கிட் ஆட் சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டியை கன்ஃபார்மாக எடுத்து வச்சிருச்சு. இங்கே பாருங்கள், ஒன் ஃபைல் கிரியேட்டட், ஒன் இன்சர்ஷன், கிரியேட் மோட், இப்படி காமிச்சிருச்சா? சரி, தொடர்ச்சியாக நான் உங்கள்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டேன், இது வரைக்கும் பேசுனதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஏதாவது புரியாமல் இருக்கிறது? ஏன்னா இது ஒரு புது ஏரியா, ஃப்ரெஷர்ஸ்க்கு இது ரொம்ப புது ஏரியா, அதனால் கேட்குறேன், இதில் ஏதாவது உங்களுக்கு புரியாமல் இருக்கா? நான் பேசுகிறது கேட்குதா? ஓகே, ஃபைன். யாருக்காவது புரியாமல் இருந்தாலோ, ரொம்ப போர் அடித்தாலோ, இல்லை நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன், நான் இப்படி தான் நீங்கள் சொன்னதை புரிஞ்சிட்ருக்கேன், என்னோடய புரிதல் சரிதானா அப்படிங்கிற மாதிரி யாராவது இருந்தாலும் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நான் கண்டினியூ பண்ணுறேன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், அண்டர்ஸ்டாண்ட், ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்து ஒரு கிட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டோம், அந்த கிட் ஃபோல்டரில் ரெண்டு மூணு ஃபைல் வச்சுக்கிட்டோம். ஆனால் அந்த ரெண்டு மூணு ஃபைல்ஸில் ஒரு ஃபைலை தான் நம்ம வந்து நம்மளோட கம்பெனிக்கு, நம்மளோட டீம் லீடுக்கு புஷ் பண்ண போகிறோம். புஷ் பண்ணுறதுனா இங்கேருந்து நம்ம அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறது. சரி, கிட்டில் எந்த ஃபோல்டரில் போய் கொடுக்குறது? அது அடுத்ததில்ல, இப்போ கிட்டில் லாகின் க்ரியேட் பண்ண சொல்லிட்டோம், லாகின்லாம் க்ரியேட் பண்ணியாச்சு, இப்போ நம்ம எங்கே கொண்டு போய் கொடுக்குறது? கரெக்டாக பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறோம், சரியா? பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பெனியோட ப்ராஜெக்டை எடுத்து, இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டேன், குரோமியம் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டேன். சரி, இப்போ நான் இந்த மாதிரி குரோமியம்னு சொல்லிட்டேன்னா, இப்போ பாருங்கள், இதுதான் கூகுள் குரோமியம். இப்போ நான் கூகுள் குரோமியம் ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் வேலை, சரியா? இப்போ குரோமியம் ப்ரௌசர், இப்போ நீங்கள் உங்களோட, இப்போ நான் இங்கே போய் ரெண்டு லைன் டைப் பண்ணிவிட்டு, நான் இதில் எல்லாத்துலேயும் போய், இதே மாதிரி உலகம் முழுக்க ஒரு 1000 டெவலப்பர்ஸ், 10,000 டெவலப்பர்ஸ் இன்றைக்கி ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. இங்கே கமிட்ஸ் மட்டுமே எத்தனை காமிக்குது? இப்போ நம்ம கமிட்னு கொடுத்தோம்ல, அதுதான் கிட்டத்தட்ட 1,000,000 கமிட்ஸ் காமிக்குது. அப்போ 1,000,000 கமிட்ஸ்னால் இதே மாதிரி ஒவ்வொரு டெவலப்பரும் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ண மாட்டாங்களா, இப்போ நம்ம பண்ண மாதிரி சாம்பிளுக்கு? அப்போ இதில் போய் டைரெக்டாக கம்பெனியை எடிட், கம்பெனி கோ, இது கம்பெனியோட கோட். அப்போ கம்பெனி என்ன சொல்லுவோம் தெரியுமா, நான் என்னோடய கோடை உனக்கு தந்துடுறேன், ஆனால் நீ என்னோடய கோடில் எடிட் பண்ணக்கூடாது, நீ உனக்கு ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோப்பா, ஏன்னா இது கம்பெனியோட கோடு, நீ இதில் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா மொத்தமாக வேர்ல்டு வைடாக குரோமியம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாரும் அஃபெக்ட் ஆயிடுவாங்க, சரியா? லிட்டில் பிட் போர், அரவிந்த் ஆர்கே. ஆமாங்க, இது கொஞ்சம் ரா ஏரியா தான், ஆனால் இது பைத்தான் இல்லை, பைத்தானாக தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இது உங்களுக்கு புதுசு. நான் ஏன் வந்து இந்த கிட்டை சொல்கிறேன்னா, இது நீங்கள் பைத்தான் ஜாவா கோடிங் கூட தெரியாமல் இருந்துடலாம், கிட் தெரியாமல் இருக்கக்கூடாது, வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் தெரியாமல், இது ரொம்ப முக்கியமான ஏரியா, ரொம்பவே முக்கியமான ஏரியா. ஏன்னா நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போன உடனே உங்கள் கையில் ஒரு பென்ட்ரைவில் ப்ரோக்ராமை கண்டு வந்து தரமாட்டாங்க, இது மாதிரி ஒரு லிங்க்கு கொடுத்துருவாங்க, லிங்க்கை கொடுத்துட்டு ஃபோர்க் பண்ணிக்கோங்க, புஷ் பண்ணிங்களா, புல் ரெக்வெஸ்ட் கொடுத்தீங்களா, இப்படி பேசுவாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே நமக்கு புரியாது, அவங்க பேசுகிறது புரிஞ்சு நமக்கு வேலை செய்ய தெரியலைன்னா அது நம்மளோட டெக்னிக்கல் இஷ்யூ, அவங்க பேசுகிறதே புரியாமல் இருப்போம், நம்ம கஷ்டப்பட்டுருவோம். அதுக்காக தான் உங்ககிட்ட இதை சொல்கிறேன். இதோட எண்டில் இந்த கிட்டை யூஸ் பண்ணுறதுல என்னென்ன ப்ளஸ் மைனஸ்லாம் இருக்குது, மைனஸே கிடையாது, ப்ளஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன், சரியா? நீங்கள் கண்டிப்பாக, எனக்கும் தெரியும், நானும் முதல் தடவை இப்படி கிட்டு பார்க்கும்போது ஏயோ ஒரே கதை கதையாக போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சேன்.
கொஞ்சம் இதை இமேஜின் பண்ணிக்கோங்க, தயவுசெய்து இந்த ஒரு ஒரு செஷன் கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க, இதை விட்டுறாதீங்க. இது ரொம்ப முக்கியமான ஏரியா. திரும்பவும் சொல்கிறேன், ப்ரோக்ராமிங் வரலங்கிறது தனி ஸ்டோரி, கிட்டு வரலங்கிறது தனி ஸ்டோரி. கிட்டு வரலைன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய டெவலப்பராக இருந்தாலும் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் தெரியலனா ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கவனிச்சுக்கோங்க. அதனால தான் இடையில நீங்கள் யாரும் நான் இதை தான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லணுன்னாலும் சொல்லுங்கள். நானாகவே தொடர்ந்து என்னோடய வாய்ஸே கேட்டுட்ருக்கிறது உங்களுக்கு போர் அடிக்கிறது நியாயம் தானே? சரியா? அப்படி யாரும் சொல்லணுன்னாலும் சொல்லுங்கள், நான் வெயிட் பண்ணுறேன். சரியா? சரி. அதனால் அரவிந்த் உங்களோட இது எனக்கு கரெக்டு தான். நீங்கள் யாரும் இடையில சொல்லணுன்னாலும் சொல்லுங்கள். சரி. இப்போ கம்பெனி என்ன சொல்லணும் தெரியுமா? கம்பெனி, இப்போ நம்ம கம்பெனியில் ஒரு 100 பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னு வைங்களேன். 100 பேர் வந்து ஒரே டைமில் இதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா? அப்போ கம்பெனி என்ன சொல்லுவனா, இல்லை இல்லை, நம்ம கம்பெனியோட கோடு இங்கே இருக்குது, ஆனால் இந்த கோடில் நீங்கள் கை வச்சிடக்கூடாது, இந்த கோடில் கை வச்சிடக்கூடாது, இதை ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த காப்பியை நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணுங்கள். கம்பெனியோட இதை எப்படி கொடுக்க முடியும்? ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கோம், இதை ரிலீஸ் பண்ணலான்னு எல்லோரும் போய் அந்த வீடியோவை எடிட் பண்ணிட்டால் கடைசியாக எப்படி ஒர்க் பண்ணுறது? அவங்கவுங்க தனித்தனியாக ஒவ்வொரு 10 நிமிஷத்தை உட்காந்து வீடியோ எடிட் பண்ணுங்கள், கடைசியாக எல்லா வீடியோவும் ஒன்றா கொண்டு வந்து கொடுங்க, நம்ம மெர்ஜ் பண்ணிக்கலாம். இதானே பண்ணுவோம்? அதே தான் இங்கேயும். அப்போ கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா, இதை நீங்கள் ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. காப்பி எடுத்து வச்சுக்கிறதுனா என்னது? ரொம்ப ஈஸி. அவங்க தட்டுலேருந்து நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ சாப்பாடுனா தானே அவங்க தட்டுலேருந்து நம்ம தட்டுக்கு எடுக்கிறது அவங்களுக்கு இல்லாமல் போயிடும். இது ப்ரோக்ராமிங் தானே. அவங்க ஃபைல், அவங்க ஃபோல்டர்லேருந்து நம்ம ஃபோல்டருக்கு ஒரு காப்பி எடுத்து வைக்க போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க, கட் பண்ணலை, காப்பி மட்டும் எடுத்து வச்சுக்க போகிறோம். அதுக்கு என்ன தெரியுமா பேர்? அவங்க தட்டுலேருந்து நம்ம தட்டில் எடுக்கிறதுக்கு ஃபோர்க்குன்னு பேர். ஃபோர்க்னால் கரண்டி தானே? அதே தான் இங்கேயும். இந்த ஃபோர்க்கு தான் நான் சொல்கிறது தானே? நீங்கள் அவங்க தட்டிலிருந்து உங்கள் தட்டுக்கு ஃபோர்க் பண்ணி எடுக்க போகிறீங்க. எப்படி? இப்போ பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ரோம் ஒரு வேலையும் கிடையாது. இது கூகுள் குரோமியமோட அவங்களோட கோடு. இதை நான் ஃபோர்க் பண்ணி எனக்கு எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கிட்டுறது? இந்த ரைட் சைடு பாருங்களேன், வாட்ச் இருக்கா, ஸ்டார் இருக்கா, ஃபோர்க் இருக்கா, அவ்வளோதான். இப்போ இந்த லொக்கேஷன் பார்த்துக்கோங்க, நான் எங்கே இருக்கேன்? குரோமியமில், குரோமியம் அப்படிங்கிற ஒரு ரெபாசிட்டியில், குரோமியம் அப்படிங்கிறதுல இருக்கேன். இந்த இடத்த பார்த்து வச்சுக்கோங்க. நான் இப்போ நான் ஃபோர்க் அப்படின்னு கொடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், ஃபோர்க்கில் என்ன போட்டிருக்கு? ஃபோர்க் யுவர் ஓன் காப்பி டு யுவர் அக்கௌண்ட். இப்போ நான் ஃபோர்க் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு வந்துடும். நான் கிட்டில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன்ல, எனக்கு இதோட காப்பி வந்துடும். இப்போ நான் ஃபோர்க் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் எங்கே வந்துருச்சு? குரோமியமோட மொத்த கண்டென்ட்டும் எனக்கு வந்துருச்சு. புரியுதா? அப்போ ஃபோர்க்னா என்ன? இது பெரிய ஃபைலுங்கிறதுனால ஃபோர்க்கிங் இட் ஷுட் ஓன்லி டேக் எ ஃபியூ மினிட்ஸ். இந்த மெசேஜ்லாம் வந்துட்டுருக்கு. அப்போது இப்போ என்ன நடந்திருக்கு? கம்பெனியோட ப்ராஜெக்டை எடுத்து நம்ம நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டோம். இப்போ இனிமேல் நம்ம ரிமோட்டில் நம்ம அக்கௌண்ட்டில் தான் எடிட் பண்ணுவோம். கம்பெனியோட அக்கௌண்ட்டில் எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு அதிகாரமே கிடையாது. நம்ம அக்கௌண்ட்டில் எடிட் பண்ணிவிட்டு நம்ம டீம் லீடுக்கிட்ட சொல்லிடுவோம், நான் இந்த இடத்துல எடிட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பார்த்து. இப்போ இந்த ஃபைலெல்லாம் நான் எடிட் பண்ணிக்கலாம், எத்தனை தடவை வேணாலும் நான் எடிட் பண்ணிக்கலாம், யாரும் எதுவும் என்ன கேட்க முடியாது. இதை நான் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இதை நான் எடிட் பண்ணிவிட்டு என் டீம் லீடுக்கிட்ட சொல்லிடுவேன். குரோமில் என்னோடய டீம் லீடு இருப்பார்ல கூகுளில், அவர்கிட்ட சொல்லிடுவேன், இந்த இடத்துல நான் எடிட் பண்ணியிருக்கேன், நான் எடிட் பண்ணியிருக்கிறது கரெக்டாக இருந்தால் அதை கம்பெனியோட கோடுக்கு புஷ் பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். கம்பெனியோட கோடுக்கு எடுத்துக்கோங்க, புல் பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு புரியுதா? இதில் ஏதாவது கேள்வி இருந்தால் சொல்லுங்கள். சரி, இதில் எதுவும் கேள்வி இல்லை அப்படின்னா நான் சொல்கிறேன். இப்போது இதே மாதிரி ஒரு விஷயம். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இப்போ நான் குரோமியம் பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேங்கிறது காமிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் நல்லா பார்த்துக்கோங்க. என்னென்ன பண்ணேங்கிறது மறந்துடாதீங்க. இன்சூரன்ஸ் ப்ராஜெக்ட் ஒன்றில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதில் sample.txt நான் கொஞ்சம் கோடு எழுதி வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் கிட்டுக்கு என்னோடய டீம் லீடுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் வந்து குரோமியமில் போய் எடிட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் சும்மா எனக்கு இங்கே நான் என்ன பண்ணுறது தெரியுமா? என்னோடய அக்கௌண்ட்டில் ஒரு கற்பனையாக நான் என்ன பண்ணிக்கிட்டுறேன் அப்படின்னா, என்னோடய அக்கௌண்ட்டில் என்னோடய நான் வந்து Muthu1809 ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன். இந்த கிட் அக்கௌண்ட்டில் போயிட்டு நானே ஒரு ரெபாஸ்டரி க்ரியேட் பண்ணுறேன். ரெபாஸ்டரினா என்னது? ரெபாஸ்டரினா ப்ராஜெக்ட் ஃபோல்டர். நானே எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். எப்படி க்ரியேட் பண்ணுறது? ரொம்ப ஈஸி. இந்த ஒருக்கா நியூ ரெபாஸ்டரி, அவ்வளோதான். இந்த இடத்துல நான் ஒரு நியூ ரெபாஸ்டரி, என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். சரியா? நான் வந்து LIC பேர் வச்சுக்கலாம், சும்மா இன்சூரன்ஸ் LIC இஸ் அவைலபிள்.
இன்சூரன்ஸ் ப்ராஜெக்ட்டுங்கிறதுனால நான் எல்ஐசின்னு பேர் வச்சுக்கிறேன். எல்ஐசின்னு பேர் வச்சுக்கிறேன். இந்த ரெபாஸ்டரி நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ரெபாஸ்டரி ஷுட் பி பப்ளிக். ப்ரைவேட்னு கொடுக்க வேண்டாம், பப்ளிக்னு கொடுங்க. பப்ளிக் தான் ஃப்ரீ, சரியா? பப்ளிக்னு இருக்கணும், அவ்வளோதாங்க. க்ரியேட் ரெபாஸ்டரி, வேறு ஒரு வேலையும் கிடையாது. க்ரியேட் ரெபாஸ்டரி. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ரிமோட்டில் நான் ஒரு ரெபாஸ்டரி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இப்போ ரெண்டு விஷயம் என்னென்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டேங்கிறது சொல்கிறேன். என்னோடய ஃபோல்டர், என்னோடய லோக்கலில் இன்சூரன்ஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். அதில் சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டின்னு ஒன்று வச்சுருக்கேன். இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன், அதில் சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டின்னு ஒன்று வச்சுருக்கேன். இந்த சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டியை தான் என்னோடய ரிமோட் ஃபோல்டர், ரிமோட் ரெபாஸ்டரிக்கு புஷ் பண்ணணும். அந்த ரிமோட் ரெபாஸ்டரியாக இப்போ நான் எந்த கம்பெனிலையும் இப்போ அதை சொல்ல முடியாதுங்கிறதுனால நானாகவே ஒரு டம்மியாக எல்ஐசி அப்படின்னு ஒரு ரிமோட் ரெபாஸ்டரி க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரிமோட் ரெபாஸ்டரிக்கு தான் என்னோடய கோடை நான் இப்போ கொடுக்கணும், என்னோடய லோக்கல் கோடை நான் இப்போ கொடுக்கணும். எப்படி கொடுக்குறது? அப்போ பைத்தானில் ரன் பண்ணணுன்னா பைத்தான் த்ரீன்லாம் கொடுத்தோமே, அது மாதிரி கிட்டுக்கு நீங்கள் ஏதாவது ரெண்டு மூணு லைன் சொல்லுவீங்களா, நாங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டில் டைப் பண்ணுற மாதிரி? அப்படின்னா கரெக்ட், நீங்கள் யோசிச்சிருக்கிறது கரெக்ட், அதே மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ அதுக்கான கிட் கமாண்ட்ஸ்லாம் என்னென்னாங்க, அதை வந்து கிட் கமாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கிட் கமாண்ட்ஸ் எல்லாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ரொம்ப ஈஸி, நீங்கள் தெரிஞ்சிக்கவே வேண்டாம், இங்கே போய் பாருங்க. நம்ம இதை நம்ம பண்ணது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீங்கள் ரெபாஸ்டரி க்ரியேட் பண்ண உடனேயே கிட்டே ஹெல்ப் பண்ணுது. இந்த பாருங்கள், நம்ம வந்து எல்ஐசின்னு ஒரு ரெபாஸ்டரி க்ரியேட் பண்ணியிருக்கோமா, அப்போ எல்ஐசின்னு ஒரு ரெபாஸ்டரி க்ரியேட் பண்ணோடனே கிட்டே வந்து ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் கிட் இனிட் கொடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் கிட் ஆட் கொடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் கிட் கமிட் கொடுத்துக்கோங்க. இதை இது மூணும் நம்ம பண்ணினது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது மூணுமே நான் உங்ககிட்ட சொன்னேன். முதல்ல கிட்டுக்கிட்ட போய் இதுதான் என்னோடய கிட்டுன்னு நான் சொல்லணும், இந்த கிட் இனிட் ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் கிட் ஆட் கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் கிட் கமிட் கொடுத்து ஹைஃபன் எம் கொடுத்து மெசேஜ் கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா? அவ்வளோதாங்க, இதை மூணும் முடிச்சிட்டேன். இந்த மூணுமே நான் முடிச்சிட்டேன், சரியா? இப்போ என்ன பண்ண போகிறேங்கிறது சொல்கிறேன். இப்போது நான் என்ன தெரியுமா பண்ணணும், ரிமோட்டில் இப்போ நான் வந்து இந்த இந்த லொக்கேஷனில் இருக்கேன். இந்த லொக்கேஷனில் முத்து 1809 தான் என்னோடய கம்பெனி நேம்னு வச்சுக்கோங்க, சரியா? இந்த இடத்துல போய் பார்த்தா, இந்த முத்து 1809 நான் போய் பார்த்தா எக்கச்சக்க ரெபாஸ்ட்ரி இருக்குது. இந்த இடத்துல நான் ரெபாஸ்ட்ரிஸ் என்னோடய நேமை கிளிக் பண்ணி என்னோடய ரெபாஸ்ட்ரிஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். இதெல்லாம் போய் பார்த்தா 20-30 ரெபாஸ்ட்ரி இருக்குது. இந்த 33 ரெபாஸ்ட்ரி காமிக்குது இந்த இடத்துல, கரெக்டா? இந்த பாருங்கள், இவ்வளோ ரெபாஸ்டரிஸ் காமிக்குது. இதில் நம்ம ப்ரோக்ராம் இந்த சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டியை எங்கே கொண்டு போய் வைக்கிறது? சும்மா கிட் 9 இன்சூரன்ஸ் பேங்கிங் ப்ராஜெக்ட் கிட்டு கிட் டெமோ டீச்சிங் கிட்ஸ் ப்ரோக்ராமிங் மை ஃபஸ்ட் லோ இப்படி நிறைய ஃப்ரீ தமிழ் இ புக்ஸ் நிறைய காமிக்குது. இதில் எந்த ஃபோல்டரில்க்க நம்ம போய் வைக்கிறது? அதை நான் கிட்டுக்கு சொல்லணும்ல. அப்போ நான் இது தான் இப்போ என்ன க்ரியேட் பண்ணோம், எல்ஐசின்னு ஒன்று க்ரியேட் பண்ணோமா, எல்ஐசிங்கிறது தான் நான் க்ரியேட் பண்ணது. இதில் போய் பார்த்தா எல்ஐசி எங்கே இருக்குன்னு தேடிட்டே இருக்கேன். எல்ஐசின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த எல்ஐசி தாங்க இப்போ என்னோடய ரிமோட் ரெபாஸ்டரி அப்படின்னு நான் சொல்லணும், கரெக்டா? இந்த வரைக்கும் எல்ஐசி இது தான் என்னோடய ரிமோட் ரெபாஸ்டரி. இதில் போய் வைக்கணும்னா இனிமேல் இது தான் என்னோடய ரிமோட்டில் இருக்கிற சோர்ஸ், கரெக்டா? நான் லோக்கலில் தான் ப்ரோக்ராம் வச்சுருக்கேன். அப்போ லோக்கலில் வச்சுருக்கிற ப்ரோக்ராமை என்னோடய கிட்டப் டாட் காமில் இருக்கிற ஒரு ஃபோல்டர், ஃபோல்டருக்கு தான் என்ன பேர், ரெபாஸ்டரின்னு பேர், சரியா? அது கிட்டப் டாட் காமில் இருக்கிறதுனால அதுக்கு ரிமோட் ரெபாஸ்டரின்னு பேர். ரிமோட்டில் இருக்கிற என்னோடய எல்ஐசிங்கிற ஃபோல்டரில் தான் இனிமேல் என்னோடய ப்ரோக்ராம் எல்லாமே இருக்கும். என்னோடய டீம் லீடு கேட்டால் நான் லேப்டாப்பை தூக்கிட்டு போக முடியாது, அவர் எந்த ஊரில் இருக்காருன்னு எனக்கு தெரியாது. அப்போ நான் போய் கிட்டப் டாட் காமில் என் பேரில் இந்த ரெபாஸ்டரியில் என்னோடய ப்ரோக்ராம்லாம் இருக்கும், பார்த்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அப்போ இனிமேல் என்னோடய சோர்ஸ், என்னோடய ப்ரோக்ராம்ஸோட சோர்ஸ். அப்போ சோர்ஸுங்கிறது சோர்ஸ் கோடு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குல்ல, சோர்ஸ் சோர்ஸுங்கிறது ப்ரோக்ராமில் வந்து சோர்ஸுங்கிறத ப்ரோக்ராம் ப்ரோக்ராமோட சோர்ஸ் கோடு அப்படிங்கிறதுக்கு சோர்ஸுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதனால் இங்கே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஆரிஜின். அப்போ ஆரிஜின்னாலும் மூலம், சோர்ஸ்னாலும் மூலம். என்னோடய சோர்ஸ், என்னோடய எல்லா ப்ரோக்ராமும் எங்கே இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும். என்னோடய ரிமோட்டில் இந்த ஃபோல்டரில், இந்த ஃபோல்டர் தான் இனிமேல் என்னோடய ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துக்குமான ஆரிஜின் அப்படின்னு நான் யார்கிட்ட சொல்லணும், கிட்டுக்கிட்ட சொல்லணும். அப்போ தான் கிட் என்னோடய லோக்கலில் இருக்கிற ஃபைலெல்லாம் தூக்கிட்டு போய் ரிமோட்டில் இருக்கிற இந்த எல்ஐசி ஃபோல்டரில் வைக்கும். அப்போ நான் கிட்டுக்கிட்ட அதை எப்படிங்க சொல்கிறது? இங்கே பாருங்கள், அவங்களே கோடெல்லாம் இந்த கமாண்டெல்லாம் கொடுத்துட்டாங்க.
இதை அப்படியே காப்பி பண்ண வேண்டியதான். கிட் கிட் கிட்டை கூப்பிட்டு கிட் ரிமோட்டில் இந்த பாருங்க, கிட் ரிமோட்டில் என்னோட ஆரிஜினா இந்த ஃபோல்டரை நீ ஆட் பண்ணிக்கோப்பா அப்படின்னு கிட்டு கிட்ட சொன்னால் போதும். கிட் ரிமோட் ஆட் அப்படின்னு கொடுத்து ஆரிஜின் அப்படின்னு நம்ம இதை சொன்னால் போதும். எங்கே சொல்லணும், நீங்கள் ஏற்கனவே கிட் இனிட் பண்ணி அந்த ஃபோல்டர் வச்சுருக்கீங்களே இன்சூரன்ஸ் ஃபோல்டர், அங்கே போய் சொல்லணும். இப்போ நான் போயிட்டு இதை போய் சொல்ல போகிறேன், பேஸ்ட் கிட் ரிமோட் ஆட் ஆரிஜின் அப்படின்னு இதை போய் சொல்லிட்டேன். இப்போ கிட்டுக்கிட்ட சொல்லியாச்சு, இப்போ கிட்டுக்கிட்ட எந்த ஃபைலை மூவ் பண்ணணும்னு சொல்லியாச்சு, ரிமோட்டில் என்னோடய ஃபோல்டர் எதுன்னு சொல்லியாச்சு. இப்போ அடுத்து என்ன வேலை செய்யணும் நீங்கள் யாராவது சொல்கிறீங்களா? இப்போ நான் அடுத்து செய்ய வேண்டிய வேலை என்ன? ஒன்று கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், இல்லை அன்மியூட் பண்ணிவிட்டு சொல்லனாலும் சொல்லுங்கள், நான் வெயிட் பண்ணுறேன். சொல்கிறீங்களா? செக் இன் கிட் வேர் இட் இஸ் அவைலபிள் ஆக்சஸ் ஓகே, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன், அன்மியூட் பண்ணிவிட்டு சொல்லணும்னாலும் சொல்லுங்கள். இப்போ நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், என்னோடய ஃபைல் ரெடி, எந்த ஃபைலை ரிமோட் ஃபோல்டருக்கு மூவ் பண்ணணுங்கிற ஃபைல் ரெடி, ரிமோட் லொக்கேஷன் ரெடி, அடுத்து நான் என்ன பண்ணணும், ரிமோட் பண்ணணும். ஆ சூப்பர், இந்த கோடு என்னோட லேப்டாப்பில் இருக்கிற ப்ரோக்ராமை எடுத்துகிட்டு போய் ரிமோட் ஃபோல்டரில் வைக்கணும்ல. இப்போ ஃபோல்டர் எதுங்கிறது தான் சொல்லியிருக்கோம், அந்த ஃபோல்டரில் வச்சுட்டோன்னு அர்த்தமா? நமது கணினியில் உள்ள கோடை ரிமோட் ரெபாசிட்டரிக்கு அனுப்ப வேண்டும். சரி, அதை தான் நம்ம இப்போ செய்யணும். அப்போ ரிமோட் ரெபாசிட்டரிக்கு அனுப்புறதுனா, இப்போ இந்த ரிமோட் ரெபாசிட்டரிங்கிறது என்னோடய, அப்போ இதுக்கு எனக்கு ஆக்சஸ் இருக்கான்னு எப்படி தெரியும்? இப்போ ரிமோட் ரெபாசிட்டரினா, இப்போ நான் இந்த லிங்க்கை நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க, இதே மாதிரி நான் இப்போ கூகுள் குரோமோட லிங்க்குக்கு போயிட்டு நான் ஏதாவது ஒரு வைரஸ் சாஃப்ட்வேரையோ இல்லை ஏதாவது தப்பு தப்பான கோடையோ நான் குரோமியம்க்கு புஷ் பண்ணுறதுக்கு முடியுமா முடியாதா? நான் கேட்குறது கரெக்டா? ஏதாவது ஒரு கிட்டில் போயிட்டு ஏதோ ஒரு ஃபோல்டரை, ஏதோ ஒரு ரிமோட் ரெபாசிட்டரி ஒரு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே ஏதோ ஒரு ஃபைலை வந்து நம்ம புஷ் பண்ணி தப்பு தப்பான ப்ரோக்ராம் அடிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்போ கிட் என்ன தெரியுமா கேட்கும், இப்போ நீங்கள் புஷ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் யாருன்னு கேட்கும். இப்போ நான் கிட் ரிமோட் புஷ் பண்ண போகிறேன், எப்படி பண்ண போகிறேங்கிறது சொல்கிறேன். ரொம்ப ஈஸி, கிட்டை கூப்பிட்டு கிட் புஷ் பண்ணியிருப்பா ஹைஃபன் யூ, சரியா? எங்கே புஷ் பண்ணணும், என்னோடய ஆரிஜின், என்னோடய ஆரிஜின் எது, என்னோடய ஆரிஜின் இது தான் என்னோடய ஆரிஜின் ரிமோட், இது தான் இனிமேல் என்னோடய ஆரிஜின், இந்த ஆரிஜினுக்கு புஷ் பண்ணுப்பா அப்படின்னு நான் சொல்லிட போகிறேன். எங்கேருந்து, இப்போதைக்கு மாஸ்டர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அந்த மாஸ்டர்னால் என்னங்கிறது பின்னாடி சொல்கிறேன், அவங்க அதில் மெயின் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா நான் இந்த லைனை டைப் பண்ணலை, அதனால் நான் இந்த லைனை டைப் இந்த லைனில் மெயின்னு கொடுக்கல, சரியா? பிரான்ச் எதுவும் நான் கொடுக்கல. இப்போ நான் வந்து கிட் புஷ் ஹைஃபன் யூ ஆரிஜின், ஆரிஜின் எது இந்த லிங்க், மாஸ்டர் எது, மாஸ்டர் உங்களோட இப்போ உங்களோட லோக்கல் தான் மாஸ்டர். நீங்கள் திடீர்னு மாஸ்டர்னு சொல்கிறீங்க, இது வரைக்கும் நீங்கள் சொல்லவே இல்லையே. அதை மேலே நிறைய இடத்துல நமக்கு வந்து கிரியேட்டட் மாஸ்டர் மாஸ்டர்னு காமிச்சிருக்கோம், நான் அதை சொல்லாமல் விட்டுருப்பேன் உங்ககிட்ட, சரியா? அப்போ நான் இப்படியே கொடுத்தேன்னா கிட் புஷ் ஹைஃபன் யூ ஸ்பேஸ் ஆரிஜின் ஸ்பேஸ் மாஸ்டர் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டா போதும். இப்போது கிட்டு கேட்கும், யார் நீங்கள் அப்படின்னு கேட்கும். நீங்கள் திடீர்னு ஒரு லொக்கேஷனை கொடுத்துட்டு அந்த லொக்கேஷனுக்கு உங்களோட கோடை புஷ் பண்ண சொல்கிறீங்களே, அந்த ஃபைல் அந்த ஃபோல்டரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கா அப்படின்னு கேட்கும். அப்போ நான் என்ன பண்ணணும், நான் தாங்க அந்த முத்து 1809 நான் தான் அப்படின்னா, அப்போது அதோடய யூசர் நேம் சொல்லுங்கள், யூசர் நேம் பாஸ்வேர்டு சொல்லுங்கள் அப்படின்னா நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு சொல்லிடுவேன். இப்போ நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு சொல்லிட்டேன்னா டக்கு டக்குன்னு என்னோடய கோடெல்லாம் என்னோடய ரிமோட்டுக்கு மூவ் ஆயிரும். இப்போ கொடுத்துட்டாங்களா, பிரான்ச் மாஸ்டர் செட்டப் டு ட்ராக் ரிமோட் பிரான்ச் மாஸ்டர் ஃப்ரம் ஆரிஜின். இப்போ என்னங்க இதில் சொல்கிறாங்க, ஒன்றுமே புரியலையே, ஏதோ டெல்டா கம்ப்ரெஷன் கம்ப்ரெஷன் இப்படிலாம் பேசுகிறாங்களே, ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் அங்கே போய் பாருங்களேன், இப்போ நீங்கள் உங்களோட கிட்டுக்கு போய் பார்ப்போமே. இப்போ நான் என்னோடய github.com அப்படிங்கிறதுக்கு நான் போய் பார்க்க போகிறேன். இப்போ போய் பாருங்கள், நம்ம என்ன க்ரியேட் பண்ணோம், எல்ஐசியா? இப்போ நம்ம எல்ஐசிங்கிறத நம்ம போய் பார்க்க போகிறோம். இங்கே ஷோ மோர், இல்லைனா இங்கேயே கூட எல்ஐசின்னு நீங்கள் டைப் பண்ணி தேடிக்கலாம். முத்து 1809 எல்ஐசி இருக்கா, ஜம்ப் டூ, இதை நான் கிளிக் பண்ணேன், இங்கே நான் போயிடுவேன். இப்போ நான் போய் பார்த்தேன்னா இங்கே பாருங்களேன், 19 minutes ago கரெக்டாக
updated my code இந்த காமிக்கிதா sample.txt ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு பாருங்க நம்ம அங்க கொடுத்த கோட் இங்க வந்துருச்சா this is my sample code this is for learning git இதானே நம்ம அங்க டைப் பண்ணோம் இதானே நம்ம அங்க டைப் பண்ணோம் அங்க டைப் பண்ண கோட் இங்க வந்துருச்சு பாருங்க புரியதா அப்போ நான் என்னோட லோக்கல் ஃபைலை எடுத்துட்டு போய் ரிமோட் ஃபோல்டருக்கு மூவ் பண்ணிட்டேன் இப்போ நான் இனிமேல் யார்கிட்டயும் என்னோட கோட் எங்கேன்னு கேட்டால் என்னோட டீம் லீடுக்கு நான் இந்த ஃபைல் இந்த லிங்கை நான் அனுப்பிச்சா போதும் இது வரைக்கும் பண்ணியிருக்கிறது புரியுதா உங்களுக்கு இதில் எதுவும் கேள்வி இருந்தால் சொல்லுங்கள்இந்த ஃபோல்டரில் இருக்குது பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நம் ம வந்து கம்பெனி வெப்சைட்டுக்கு மூவ் பண்ணணும்னா மூவ் பண்ணிடலாம் இது என்னோட ரிமோட் ரெபாசிட்ரி இங்கேருந்து கம்பெனியோட ரெபாசிட்ரிக்கு மூவ் பண்ணணும்னா மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம்ல சரி அப்போ அதை எப்படி சொல்கிறது இப்போ என்னோட டீம் லீடு இதை வெரிஃபை பண்ணுறாருன்னு வச்சுப்போம் பொதுவாக ஒரு ரெபாசிட்ரிக்கு நிறைய பேருக்கு ஆக்சஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இது சும்மா என்னோடய பர்சனல் ரெபாசிட்ரி நம்ம ஒரு ரெபாசிட்ரி அதாவது ஒரு ஃபோல்டர் இந்த ரெபாசிட்ரிக்கு யார் யாருக்கெல்லாம் ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இப்போ கம்பெனியில் ஜாயின் பண்ணுவாங்க ஜாயின் பண்ணோடனே அவங்களுக்குலாம் ஆக்சஸ் கொடுப்பாங்க சில பேர் கம்பெனி விட்டு வேறு ப்ராஜெக்ட் போவாங்க இல்லை கம்பெனி விட்டு போவாங்க அவங்களெல்லாம் ஆக்சஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுவாங்க இது வழக்கமாக நடக்கிறது இப்போ சும்மா இது நம்ம கோடு தான் ஆனால் இதில் நம்ம எடிட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்னோடய டீம் லீடு எடிட் பண்ணுறதா நான் நினச்சிக்கிறேன் இந்த இடத்துல இப்போ எடிட் திஸ் ஃபைல் என்னப்பா நீ இப்படி கோட் அடித்து வச்சுருக்க அப்போ என்னோடய டீம் லீடு சொல்கிறார் ஓகே ஓகே திஸ் இஸ் ஃபார் லேர்னிங் கிட் அப்படின்னு நான் இதில் கொடுத்துருக்கேன் என்னோடய டீம் லீடு சொல்கிறார் ஓகே கோ அஹெட் வித் git learning at the earliest coming week we plan for a demo அப்படின்னு என்னோட டீம் லீடு சொல்லிடுறாருன்னு வச்சுப்போம் அவர் அவரோட கருத்தை இதில் சொல்லிடுறாரு அதாவது அவரோட கோடை அவர் ரெண்டு லைன் கோட் அடிக்கிறாருன்னு வச்சுக்கலாம் சரியா ரெண்டு லைன் இந்த இடத்துல கோட் அடித்து இது ஒரு ஹெச்டிஎம்எல் கோட் அப்படின்னு வச்சுக்கிறாங்க ஹெச்டிஎம்எல் ஹெட் பாடி ஏதாவது சேர்த்துக்கிறார் ஹெட்டு இது வந்து பாடி அதில் இதில் ஒரு ஹெச்1 டேக் இப்படி ஹெச்1ல இதை சொல்கிறாரு உங்களுக்கு ஹெச்டிஎம்எல் தெரியலனாலும் ஒரி பண்ணாதீங்க நான் சும்மா சாம்பிளுக்கு தான் இதெல்லாம் காமிச்சிட்டேன் நீங்கள் இந்த ஹெச்டிஎம்எல் டைப் பண்ணணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது சரியா இந்த டேக் இதில் எதெல்லாம் புரியலையோ அதை எதையுமே நீங்கள் டைப் பண்ண வேண்டாம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுமோ ஐயோ அப்படி எதுவுமே யாரும் நினச்சிடாதீங்க அப்படி எதுவும் கிடையாது நான் சும்மா ஒரு கோடு மாதிரி இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக ஹெச்டிஎம்எல் டைப் பண்ணுறேன் அவ்வளோதான் சரியா இப்போ என்னோடய டீம் லீடு இதை கொடுத்துட்டார் கொடுத்துட்டு இந்த இடத்துல கமிட் சேஞ்சஸ் இங்கே கொடுக்குறார் அப்டேட்டட் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு தம்பி ஐ ஆடட் ஃபியூ மோர் லைன்ஸ் அப்படின்னு அவர் எனக்கு அப்டேட் கொடுத்துட்ற சும்மா இதெல்லாம் சரியா அதனால் சும்மா தம்பிலாம் அடித்து வச்சுருக்கேன் கொடுத்துட்டு கமிட் சேஞ்சஸ் கொடுத்துட்டேன் இப்போ என்னோடய டீம் லீடு என்னோடய கோடை எங்கே மாற்றிட்டார் என்னோடய லோக்கல் கோடை காமிக்கிறேன் என்னோடய லோக்கல் கோடு sample.txt இவ்வளோ தான் இருக்குது இதுதானே என்னோடய லோக்கல் கோடு இவ்வளோ தான் அடித்து வச்சுருந்தேன் இவ்வளோ தான் இருக்குது என்னோடய டீம் லீடு ஆனால் கோடை எங்கே மாற்றிட்டார் என்னோடய ரிமோட் ரெபாசிட்ரியில் என்னோடய டீம் லீடு கோடை மாற்றிட்டார் அப்படி தானே கூட ஒரு 4 லைன் அடித்து வச்சுட்டார் அதாவது அவர் ஏதோ ஒன்று எடிட் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம் இப்போ எனக்கு அது தெரியாதுல்ல அவர் வந்து இங்கே எடிட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது நான் என்ன பண்ணிகிட்ருப்பேன் வழக்கம் போல் ஆஃபீஸ் போவேன் ஆஃபீஸ் போய் sample.txt ஓப்பன் பண்ணுவேன் ஓகே இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதில் டைப் பண்ணுவேன் மை கிட் லேர்னிங்ஸ் இல்லை கிட் கமாண்ட்ஸ் ஐ லேர்ன்ட் டுடே அப்படின்னு கொடுத்துட்டு நான் இன்றைக்கி என்னென்ன கிட்டில் என்னென்ன கற்றுக்கிட்டேன் நான் வந்து கிட் இனிட்னா என்னென்னு கற்றுக்கிட்டேன் கிட் ஆட் அப்படின்னா என்னென்னு கற்றுக்கிட்டேன் கிட் கமிட்னா என்னென்னு கற்றுக்கிட்டேன் இது மூணு தான் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி அப்டேட் பண்ணிட்டேன் இந்த ஃபைலை அப்டேட் பண்ணிட்டேன் இப்போ இன்றைக்கி எண்ட் ஆஃப் தி டே ஆஃபீஸ் விட்டு கிளம்ப போகிறேன் அப்போ என் டீம் லீடுக்கு நான் என்னென்ன வேலை செஞ்சேன்னு தெரியணும்ல சும்மா கோட் அடித்தது தெரியணும்ல அதனால் இந்த இடத்துல நான் இதை எல்லாத்தையும் போய் புஷ் பண்ண போகிறேன் எப்படி
திரும்ப போகிறேன் கிட் ஆட் சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி இதுதான் நான் என்னோடய ஆடு. இப்போ நான் கிட் கமிட் இன்றைக்கி நான் என்ன பண்ணேன் கிட் கமிட் ஹைஃபன் மெசேஜ் கொடுக்க போகிறேன் ஹைஃபன் எம் ஸ்பேஸ் நான் லேர்ன்ட் ஃபியூ மோர் திங்ஸ் அப்படின்னு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ண தான் வச்சுக்கிறேன். ஒன் ஃபைல் சேஞ்ச்டு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் கிட்டுக்கிட்ட கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன். ஆல்ரெடி கிட்டுக்கிட்ட போய் என்னோடய ரிமோட் ஆரிஜின் எது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிட்டேன் கரெக்டாக. இப்போ நான் அப்போ திரும்பவும் போய் ரிமோட் ஆரிஜின் எதுன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. கிட் புஷ் இப்போ நான் புஷ் பண்ண போகிறேன் கிட் புஷ் ஹைஃபன் ஸ்பேஸ் ஹைஃபன் யூ ஸ்பேஸ் ஆரிஜின் என்னோடய ஆரிஜினுக்கு என்னோடய மாஸ்டர் காப்பி அதுலேருந்து புஷ் பண்ணுறேன். இப்போ திரும்ப கிட்டு கேட்கும் நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும். நான் தான் இந்த கோடு அடித்தது நான் தான். அப்போ உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும். நான் இதெல்லாம் கொடுத்துட்டேன். இப்போ கிட்டு என்னை திட்டுது பாருங்கள் என்னப்பா நினச்சிட்ருக்க நீ ரிஜெக்டட் உன்னைய நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன் ஏற்றுக்க மாட்டேன் இல்லை நான் பாஸ்வேர்டெல்லாம் கரெக்டாக தானே கொடுத்தேன் பாஸ்வேர்டெல்லாம் கரெக்டாக தான் கொடுத்தேன். ஆனால் பாரு ஃபெயில் டு புஷ் சம் ரெஃபரன்சஸ் டு இந்த இந்த ரெபாசிட்டிக்கு என்னால் புஷ் பண்ண முடியாது. ஏன் அது ஹிண்ட் எனக்கு கொடுக்குது கிட் அப்டேட்ஸ் வேர் ரிஜெக்டட் உன்னோட அப்டேட்ஸ் எல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது நான் ரிஜெக்ட் பண்ணுறேன். ஏன் தெரியுமா பிகாஸ் தி ரிமோட் நீ ரிமோட் ரெபாசிட்டி ஒன்று வச்சுருக்கியே இந்த லொக்கேஷனில் கண்டெய்ன்ஸ் ஒர்க் நீ பண்ண நீ அதில் கொஞ்சம் வேலை இருக்குது எது என்னென்ன வேலை இருக்குது தட் யூ டூ நாட் ஹாவ் லோக்கலி. தம்பி நீ இங்கே கோட் அடிச்சுக்கிட்டு இருக்கப்பா உன்னோட டீம் லீட் அங்கே எடிட் பண்ணிகிட்ருக்காரு அவர் எடிட் பண்ணுறதே தெரியாமல் நீ உட்காந்து உட்காந்து கோட் அடிச்சுட்ருக்கியே அவர் அங்கே என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு உனக்கு தெரியுமா? அப்போது உனக்கு அது லோக்கலாக இல்லை முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. அப்புறமா அவர் நான் உனக்கு அன்றைக்கெல்லாம் மெசேஜ் அவ்வளோ டைப் பண்ணியிருந்தேனப்பா அதில் அவ்வளோ கோட் சேஞ்ச் பண்ணியிருந்தேன் அது எதுவுமே தெரியாமல் நீ பாட்டுக்கு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தியா தப்புப்பா நீ வந்து டெய்லி முதல்ல நான் என்ன அங்கே மாற்றிருக்கேங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உன்னோட டீம் லீடு கேட்பார்ல. திஸ் இஸ் யூஸ்வலி காஸ்ட் பை அனதர் ரெபாசிட்டி புஷிங் டு த சேம் ரெஃபரன்ஸ். ஆமாம் டீம் லீடு போய் புஷ் பண்ணிட்டார்ல கொஞ்சம் கூட. யூ மே வாண்ட் டு ஃபஸ்ட் இன்டகிரேட் தி ரிமோட் சேஞ்சஸ் முதல்ல நீயும் உன் டீம் லீடும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வாங்க. நீ இங்கே ஒரு லைன் அடிச்சுக்கிட்டு இருக்க அவர் அங்கே ஒரு லைன் அடிச்சுக்கிட்டு இருக்கார் கடைசியாக ப்ராஜெக்ட் என்ன ஆறது முதல்ல ஒரு முடிவுக்கு வாங்க. அப்படி முடிவுக்கு வரணும்னா இப்போது அந்த கோடு அவர் அங்கே என்ன டைப் பண்ணியிருக்காரோ அது நமக்கு வேணும் சரியா. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி என்ன கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்வி. இப்போ நான் என்னோட கோடை புஷ் பண்ணேன் என்னோட லோக்கல்லேருந்து ரிமோட் ரெபாசிட்டரிக்கு நான் புஷ் பண்ணேன் கரெக்டாக. அப்படி புஷ் பண்ணுறேன் இதுக்கு பேர் புஷ் அப்படின்னா ரிமோட் ரெபாசிட்டரியிலேருந்து என்னோடய லோக்கல் என்னோடய லோக்கல் கிட் ஃபோல்டர் லோக்கல் ரெபாசிட்டரிக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன பேர் வச்சுருப்பாங்க உங்களோட ஒப்பீனியன் என்ன? நம்ம தள்ளி விடுறதுக்கு புஷ் எல்லாம் அவங்க அவங்க கிட்ட இருந்து நம்ம இழுக்கிறதுக்கு என்ன தெரியும். அப்போ ஒரு கமெண்ட் உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு புல் அவ்வளவுதான். இது தெரியணும்னு கட்டாயம் இல்லை அதுவே சொல்லுது பாருங்க ஹிண்டா கிட்டே கொடுக்குது. நம்ம எப்பவுமே என்ன எரருங்கிறத மெசேஜை வாசித்தாலே பாதி சொல்யூஷன் கிடைச்சிடும். நீங்க கிட் புல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுங்க. நீங்க பிஃபோர் புஷிங் பிஃபோர் புஷிங் அகெயின் திரும்ப அதை புஷ் பண்ணுற வேலையை வச்சுக்காதப்பா கிட் புல் முதல்ல கொடு கொடுத்து அங்கே என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுது. அப்போ நான் ஒன்றும் பண்ண வேண்டாம் அதுவே சொல்லி வச்சல நான் கிட் புல் அவ்வளோதான். பாருங்களேன் எனக்கு இந்த லொக்கேஷன்லேருந்து கிட் புல் ஆயிடுச்சு. அன்பேக்கிங் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த லொக்கேஷன்லேருந்து ஆட்டோ மெர்ஜிங் நாங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம். இப்போ என்ன நடந்துருச்சு கான்ஃப்ளிக்ட் இப்போ கிட் என்ன கண்டுபிடிச்சிருக்கு கான்ஃப்ளிக்ட் பிரச்சனை உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு கான்ஃப்ளிக் தகராறு மெர்ஜ் கான்ஃப்ளிக்ட் உங்கள் கோடும் நீங்கள் டைப் பண்ணி வச்சுருக்கிற கோடும் உங்கள் டீம் லீடோட கோடும் வேறு வேறையாக இருக்குது ஆட்டோமேட்டிக் மெர்ஜ் ஃபெயில்ட். அதனால் என்னால் இப்போ இதுக்கு மேலே கிட்ட என்ன சொல்லணும்னா என்னால் தலையிட முடியாது. நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதி வச்சுருக்கீங்க உங்கள் டீம் லீடு வேறு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்காரு முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் பேசி உட்காந்து அதை உட்காந்து தீர்த்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக் மெர்ஜ் ஃபெயில்ட் ஃபிக்ஸ் கான்ஃப்ளிக்ஸ் அண்ட் தென் கமிட் முதல்ல என்ன சொல்லுச்சு கிட் புல் பிஃபோர் புஷிங்னு சொல்லிச்சு. சரி அதை பண்ணுனா இப்போ என்ன சொல்லுது பா உங்கள் ரெண்டு பேருக்கும் சண்டை போய்கிட்டு இருக்கே முதல்ல அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஃபிக்ஸ் கான்ஃப்ளிக்ஸ் அண்ட் தென் கமிட் த ரிசல்ட் அதுக்கு முன்னாடி என்கிட்ட வராத அப்படின்னு கிட்டு சொல்லிடுச்சு. அப்படியா அப்போ எனக்கு பிரச்சனை இருக்கா இப்போ தான். அப்போ இந்த மெசேஜ் வரலன்னா நமக்கு தெரியாது நம்ம டீம் லீடர் இவ்வளோ எடிட் பண்ணியிருக்காருன்னு தெரியாது. இப்போ நம்ம போய் இந்த இதை கோடை எடுத்து பார்த்தோன்னா இப்போ நான் சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் கிட்டு என்ன பண்ணியிருக்கு பாருங்கள் எடுத்து வச்சுருக்கு தெரியுதா உங்களுக்கு அதுவே எடுத்து வச்சுருக்கு பாருங்கள். இது தான் நான் அடித்த கோட் அதுக்கப்புறம் நான் அடித்த கோடு இதுதான் கிட்டு வந்து காமிக்குது இந்த இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் பாரு அப்படின்னு கிட்டு வந்து காமிக்குது. இதெல்லாம் உங்கள் டீம் லீடர் அடித்து வச்சுருக்கிற கோடு இப்போ இது வேணுமா வேண்டாமா
உங்கள் டீம் லீட் அடித்து வச்சுருக்கிற கோடு வேணும்னா வச்சுக்கோ, இல்லை வேண்டானா ரிமூவ் பண்ணிடு. ஆனால் நீங்கள் ஒரு பிரச்சனையை தீர்த்துட்டு என்கிட்ட வாங்க, அது வரைக்கும் உங்களோட கான்ஃப்ளிக்டை ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் என்கிட்ட வராதிங்க. ஃபிக்ஸ் கான்ஃப்ளிக்ஸ் அண்ட் தென் கமிட் த ரிசல்ட். இப்போ கிட்டு சொல்கிறது கரெக்டு தானே? இப்போ நான் யோசித்து பார்க்குறேன், ஆமாம் இங்கே போய் நான் வந்து என்ன இப்படி டைப் பண்ணிகிட்ருக்கேன், இது என்னோடய ப்ரோக்ராம் டைப் பண்ண வேண்டிய இடம், அதனால தான் ஒரு ப்ரோக்ராமாக ஹெச்டிஎம்எல்லாகவே டைப் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சும்மா சரியா, நீங்கள் எதை வேணாலும் நான் அப்படி ஃபீல் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, என்னோடய டீம் லீடு கொடுத்த கோடிலேருந்து நான் எடுத்துக்கிடுறேன் அப்படின்னு இதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, லோக்கலில் டீம் லீடு கொடுத்த கோடு மட்டும்தான் இருக்குது, ஆனால் ரிமோட்டில் ரெண்டு கோடும் இருக்குது, இதுவும் இருக்குது இதுவும் இருக்குது இதுவும் இருக்குது. சரியா, அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? இதை சேவ் பண்ணியாச்சு, சேவ் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு திரும்ப கொடுக்க போகிறேன். இப்போ போயிட்டு நான் என்ன கொடுக்குறேன், கிட் ஆட் சாம்பிள், அதுக்கு என்ன ஃபைல் நேம் கொடுத்துருந்தேன், கிட் ஆட் சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி. திரும்ப கிட் கமிட், சேம் ஓல்டு ஸ்டோரி, கிட் கமிட் ஹைஃபன் எம், ஓகே காட் அப்டேட்ஸ் ஃப்ரம் டீம் லீட், ஏதோ ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிட்டேன்னு வைங்களேன், ஓகே காட் அப்டேட்ஸ் ஃப்ரம் டீம் லீடுன்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் கிட் புஷ் ஹைஃபன் யூ ஆரிஜின் மாஸ்டர். இப்போ திரும்ப என்னோடய யூசர் நேம் பாஸ்வேர்டு என்னென்னு கேட்கும், நான் என்னோடய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். இன்கேஸ் நீங்கள் விண்டோஸ்லேருந்து பண்ணுறீங்கன்னா முதல்லையே உங்களோட இமெயில் ஐடி யூசர் நேமையும் பாஸ்வேர்டும் கேட்கும். சரியா, அது என்னங்கிறத பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். இப்போ பிரான்ச் மாஸ்டர், இப்போ அவ்வளோதாங்க. நான் இப்போ என்னோடய கோடெல்லாம் எடிட் பண்ணியாச்சு, புஷ் பண்ணியாச்சு. இப்போ போய் பார்க்குறேன் பாருங்கள். இப்போ நான் போயிட்டு இந்த சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு, இங்கே பாருங்கள், அந்த கோடெல்லாம் போயிடுச்சா? நான் ஐஎம் லேர்னிங் கிட், நான் இந்த கிட் கமாண்ட் எல்லாம் கற்றுக்கிட்டேன், இப்படிலாம் டைப் பண்ணியிருந்தேன்ல, அதெல்லாம் போயிடுச்சா? அதெல்லாம் போனது மட்டும் இல்லை, இந்த சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டியில் இங்கே ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எந்த வெர்ஷன் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் முதல்ல க்ரியேட் பண்ண கோடு எப்படி இருந்தது, முதல்ல நான் இப்படி திஸ் இஸ் மை சாம்பிள் கோட் அப்படின்னு ஒரு திஸ் இஸ் ஃபார் லேர்னிங் கிட்டுன்னு ஒன்று வச்சுருந்தேன், இப்படி தான் என்னோடய ஃபைல் இருந்தது. அதுக்கடுத்து அது எப்படி மாறிச்சு, அப்டேட் பண்ணேன். அதுக்கடுத்து அதில் ஹெச்டிஎம்எல் கோடெல்லாம் என்னோடய டீம் லீட் இந்த க்ரீன் கலரில் காமிக்குதா, இந்த க்ரீன் கலரில் காமிக்கிறதெல்லாம் ஆட் ஆகிருக்கு. ஆல்ரெடி ஒயிட்டில் இருக்கிறது இருக்குது, அதோட இந்த க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் ஆட் ஆகிருக்கு. எட்டு லைன் ஆட் ஆகிருக்கு, எட்டு லைன் ஆட் ஆகிருக்கா, எயிட் சேஞ்சஸ் எயிட் அடிஷன்ஸ், ஒன்று ரெண்டு மூணு எட்டு லைன் ஆட் ஆகிருக்கு, ரெண்டுலேருந்து ஒம்பது வரைக்கும், சரி ஆட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து என்னாச்சு, அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கோடெல்லாம் ஆட் பண்ணேன், இந்த கோடெல்லாம் நான் ஆட் பண்ணேன், கிட் கமெண்ட்ஸ் ஐலான்ட்டு நான் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, என்னோடய டீம் லீட் சில லைன் எல்லாம், இப்போ நான் அவருக்கும் எனக்கும் கான்ஃப்ளிக்ட் வந்தோடனே சரி நம்ம தப்பாக போய்கிட்டு இருக்கோம் போல் அப்படின்னு நினச்சிட்டு என்னோடய கோடெல்லாம் ரிமூவ் பண்ணேன். கரெக்டாக என்னோடய கோடெல்லாம் ரிமூவ் பண்ணேன், அதனால தான் அதெல்லாம் பிங்க் கலரில் காமிக்கிது ரிமூவ் கோடெல்லாம், இது பச்சை கலரில் காமிக்கிது. இதோ 12 சேஞ்சஸ் என்னவா, 7 அடிஷன்ஸ் 5 டெலிஷன்ஸ், 5 லைனை ரிமூவ் பண்ணோம், 7 லைனை உள்ளே சேர்த்தோம். அப்போது ஒரே ஃபைலோட மல்டிபிள், இப்போ நீங்கள் இதில் இப்போ ஒரு ஒரு மாதம் கழித்து இந்த கோடில் உங்களுக்கு எந்த வெர்ஷன் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம், கரெக்டு தானே? இவ்வளோதாங்க கிட், இவ்வளோதான் பொதுவாக கி. அப்போ நீங்கள் இனிமேல் என்ன பண்ணணும்னா, இப்போ நான் பண்ணின வேலையெல்லாம் நீங்கள் செய்யணும், நீங்கள் இனிமேல் பண்ணுற பைத்தான் கோடிங் எல்லாத்தையும் நீங்கள் இப்போ என்கிட்டயே நாளைக்கு டிஸ்கஸ் பண்ண வரீங்க, என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண வரீங்கன்னா உங்கள் கோடை அப்படியே காப்பி பண்ணி டெலகிராம்லேயோ வாட்ஸ்அப்லேயோ மொத்த கோடையும் காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணி இந்த இடத்துல என்னோடய கோடு இருக்குது எனக்கு இதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படி கிடையாது. என்னோடய கோடு கிட்டில் இந்த லொக்கேஷனில் இருக்குது, நீங்கள் அந்த லொக்கேஷனில் இருக்கிற கிட்டு கோடை பார்த்து எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னா நீங்களும் அதை ஓப்பன் பண்ணி வச்சுப்பீங்க, நானும் அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்படி யார் கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணுன்னாலும் முதல்ல உங்களோட கோடை கிட்டில் புஷ் பண்ணிடணும். அப்போ இது புரியுதா, இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? இதில் கூட எடுத்து வச்சுருந்தேன், இன்றைக்கி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு கிட் கமெண்ட்ஸ். இப்போ நம்ம என்னென்ன கிட் கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம்னா, கிட் இனிட் பார்த்துருக்கோம், கிட் ஆட் பார்த்துருக்கோம், கிட் கமிட் பார்த்துருக்கோம், இதுலேயே கிட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, நான் அதெல்லாம் காமிக்கிறேன். சரி, இப்போ ஒரு பாஸ், ரொம்ப நேரம் பேசியாச்சு, இப்போ ஒரு பாஸ்,
உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்குது, இல்லை புரியுதா, இவ்வளோ புரிஞ்சிருக்கு, இந்த மாதிரி என்னென்ன ஒப்பீனியன்லாம் சொல்கிறீங்களா? நான் மியூட், நீங்கள் வந்து அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஓகே, அரவிந்த் ஆர்கே அண்டர்ஸ்டூட்னு போட்டிருக்காரு. மற்றவங்கலாம் என்ன சொல்கிறீங்க? ராஜராஜன், லெனின், செலின், ரீட்ஸ். ஓகே சார், புரியுது சார். ஓகே, ஜானவி என்ன சொல்கிறீங்க? கணேஷ் பாண்டியன், ஓகே, காட் இட். ரீட்மி டாட் எம்டி இப்போதைக்கு பார்க்க வேண்டாங்க, அது பின்னாடி பார்த்துக்கலாம். அது அந்த செட்டிங்ஸ் ஃபைல், செட்டிங்ஸ் ஃபைல் தான் ரீடிங் டாட் ரீட்மி டாட் எம்டிங்கிறது. அதை பற்றி ஒன்றும் பெருசாக இல்லை. சரி செலின், அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. காட் அண்ட் ஓவரால் வியூ, நீட் டு ரிவ்யூ அண்ட் ஒர்க் அவுட் டு அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். கரெக்ட். இப்போ சொல்லியிருக்கிறது மூலமாகவே நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு அர்த்தம் இல்லை. ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணிங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு இருக்கிற தயக்கம், முத முதல்ல நீங்கள் மொபைல் ஃபோன் வாங்கும்போது, ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கும்போது என்ன தயக்கம் இருந்திருக்குமோ அது மாதிரியான ஒரு தயக்கம். அவ்வளவு அதுக்கு, அவ்வளோதான் அதுக்கு ஒர்த். ஒரு நாள் ரெண்டு நாளில் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாளில் கிட் ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதே தான் திரும்ப திரும்ப பண்ணுவீங்க. அப்போ தெரிஞ்சு தானே ஆகணும். கிட் கமிட், கிட் புஷ், இதை தான் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்போம். சரி, இவ்வளோதாங்க கிட். இதில் வேறு என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னா, வேறு சின்ன சின்ன கிட் கமெண்ட்ஸ்லாம் சொல்கிறேன். இப்போ கிட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்குது. கிட் ஸ்டேட்டஸ்னு கொடுத்தீங்கன்னா எதெல்லாம் ஆட் ஆகிருக்கு, எதெல்லாம் இப்போ நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன ஃபோல்டரில் இருக்கேன், இன்சூரன்ஸ் ஃபோல்டரில் இருக்குன்னா, இப்போ இவ்வளோ ஃபோல்டர்ஸ் என்கிட்ட இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து கிட்டுக்கு இன்னும் ஆட் பண்ணலை. இந்த ரெட் கலரில் காமிக்கிறதெல்லாம் நீங்கள் இன்னும் கிட்டுக்கு ஆட் பண்ணலை அப்படிங்கிறத எனக்கு காமிக்குது. அன்ட்ராக்டு ஃபைல்ஸ், இதெல்லாமே என்னோடய அன்ட்ராக்ட். நான் இந்த ஃபைல், இப்போ நான் வச்சுருக்கிற இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே கிட்டுக்கு மூவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, கிட் ஆட் கொடுத்துட வேண்டியதான். என்னங்க இவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது, நீங்கள் இவ்வளோ ஃபைல்ஸ் எப்படிங்க கிட்டுக்கு ஆட் பண்ணுவீங்க? ஒவ்வொரு ஃபைலாக கொடுத்து 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 கிட் ஆட் கிட் ஆட் கிட் ஆடுன்னு கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே. ஆமாம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு கிட்டில் அப்போ கஷ்டமாக இருந்தாலே கண்டிப்பாக ஏதாவது சொல்யூஷன் வச்சுருப்பாங்கல்ல. அதுக்கான சொல்யூஷன் என்ன தெரியுமா? நீங்கள் ஒரே ஒரு ஃபைல் நேம் மட்டும் மூவ் பண்ணுறீங்கன்னா கிட் ஆட், நிறைய ஃபைல்ஸ் மூவ் பண்ணுறீங்கன்னா கிட் ஆட் ஸ்பேஸ் டாட், அவ்வளோதான். இப்போ நீங்கள் எந்த டைரக்டரியில் இருக்கீங்க? நீங்கள் வந்து இன்சூரன்ஸுங்கிற டைரக்டரியில் இருக்கீங்க. இந்த இன்சூரன்ஸுங்கிற டைரக்டரியில் மூணு ஃபைல் இருக்குது. நீங்கள் இப்போ ஒரு ஃபைலை தான் மூவ் பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரி 50 ஃபைல் இருந்தால் என்ன பண்ணுறது? 50 ஃபைல் இருந்தால் கிட் ஆட் டாட், அவ்வளோதான். டாட் கொடுத்தீங்கன்னா எல்லா ஃபைலையும் எடுத்துக்கும். அந்த எல்லா ஃபைலுக்கும் சேர்த்து ஒரு கமிட் மெசேஜ் நீங்கள் கொடுத்துக்கலாம். கிட் ஆடட் 3 ஃபைல்ஸ். இப்போ நான் மூணு ஃபைல் வச்சுருக்கேன், சும்மா ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிட்டேன். காமிக்குதா? ஆடட் 3 ஃபைல்ஸ்னு கொடுத்தோன்னே 2 ஃபைல்ஸ் சேஞ்ச்டு. நான் வந்து ஆப்ரேட்டர்ஸ் டாட் பை எடுத்துக்கிட்டேன், டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு காமிக்குதா? இப்போ நான் கெட் புஷ் புஷ் பண்ண போகிறேன். ஹைஃபன் யூ ஆரிஜின் மாஸ்டர், என்னோடய யூசர் நேம் பாஸ்வேர்ட். இப்போ என்னோடய ரிமோட்டில் போய் பார்த்தேன்னா மீதி ரெண்டு ஃபைல்ஸ் வரும். மீதி ரெண்டு ஃபைல்ஸ் வரும். 35 seconds ஆகும். அதுக்கு நான் என்ன மெசேஜ் கொடுத்தேன்? ஆடட் 3 ஃபைல்ஸ்னு கொடுத்தேன். அது இங்கே இருக்கும். இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கமிட் ஐடி இருக்கும். நீங்கள் இதை நீங்கள் புஷ் பண்ணி கமிட் பண்ணுற ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கமிட், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துலையே காமிக்கும், இந்த இடத்துல ஒரு இங்கே காமிக்குது. நீங்கள் கமிட் கொடுக்கும்போது இந்த காமிக்குதா மாஸ்டர் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு நம்பர் காமிக்குதா? இதுதான் கமிட் ஐடி, ஒரு பெரிய நம்பர் இருக்கும். அதெல்லாம் பார்க்கணுன்னா பார்க்கலாம். நான் எத்தனை தடவை இதெல்லாம் பண்ணேன் கிட் லாக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதுதான் கமிட் ஐடி. இப்போ நீங்கள் இதான் ஒவ்வொரு தடவை நீங்கள் கமிட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைச்ச யூனிக் ஐடி. அந்த கமிட் பண்ணும்போது ஹைஃபன் எம் கொடுத்து நீங்கள் கொடுத்த மெசேஜ் கிட் லாக் அப்படிங்கிறது. கியூ கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து வெளியில் வந்துடும். இப்போ அதே கிட், இப்போ நம்ம கிட் லாகே கிட் லாக் ஹைஃபன் ஒன்லைன் அப்படின்லாம் கொடுத்து ஒன்லைனில் பார்க்கலாம் இதுலேயே. சரியா? அப்போ கிட் ஸ்டேட்டஸ் என்ன, கிட் லாக் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோமா? இப்போ நான் இந்த கமெண்ட்ஸ் காமிக்கிறேன். அப்போ கிட் ஸ்டேட்டஸ்னால் என்ன, இதெல்லாம் சும்மா எக்ஸ்ட்ராவாக நம்ம தெரிஞ்சுக்கிறது. இது போக முக்கியமான இன்னொன்று இருக்குது, கிட் செக் அவுட். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. எப்படின்னு காமிக்கிறேன், கிட் செக் அவுட். சரியா?
இப்போ என்ன தெரியுமா, கம்பெனி கொடுத்த கோடை நான் ஒரு காப்பி என்னோடய லோக்கலில் வச்சுருக்கேன். அதானே அந்த கம்பெனி கொடுத்த கோடோட ஒரு காப்பி என்னோடய கிட்டப் டாட் காம் வெப்சைட்டில் வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு காப்பி என்னோடய லோக்கலில் எடுத்து வச்சுருக்கேன், கிட் புல் அப்படின்னு கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருமே கம்பெனி கொடுத்த கோடில் ஒர்க் பண்ண மாட்டாங்க, கம்பெனி கொடுத்த காப்பியே இன்னொரு காப்பி எடுத்து வச்சுருவாங்க. அந்த இன்னொரு காப்பியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எப்போ எல்லா சேஞ்சஸும் பண்ணி முடிக்கிறோமோ அப்போ தான் இந்த கோடை எடுத்துகிட்டு போய் கம்பெனியோட லோக்கல்லையே சொல்கிறேன், நான் ரிமோட்டில் சொல்ல, லோக்கல் உங்களோட லேப்டாப்புள்ளேயே கம்பெனியை ஒரு காப்பி ஒரு ஃபைல் கொடுத்துருக்குன்னா அந்த ஃபைலில் இன்னொரு ஒரு காப்பி எடுத்து வச்சுட்டு அந்த காப்பீடு ஃபைலில் தான் லோக்கல்லையே அப்போ ரெண்டு காப்பி இருக்கும். இந்த ரெண்டாவது காப்பியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒர்க் பண்ணிவிட்டு கடைசியாக எல்லா சேஞ்சஸும் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த சேஞ்சஸ் எல்லாத்தையும் கம்பெனி கொடுத்த ஃபைலில் மூவ் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படி மூவ் பண்ணுவாங்க, ஏன்னா கம்பெனி கொடுத்த ஃபைலை அப்பப்போ கிட் புல் கொடுத்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்கும். அப்போ கிட் புல் கொடுத்தோன்னா இந்த மாதிரி கிட் கான்ஃப்ளிக்ட் காமிச்சிக்கிட்டே இருக்கும். நான் சொல்கிற ஐடியா புரியுதா? நீங்கள் கம்பெனி அதாவது உங்கள் டீம் லீடு கொடுத்த ஒரு ஃபைலில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அதே நேரத்தில் டீம் லீடு கிட்டப் டாட் காமில் அந்த ஃபைலை அப்டேட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ஒவ்வொரு தடவை இந்த ஃபைலில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் நீங்கள் இதை கிட் புஷ் கொடுத்து இந்த ஃபைலை எடுத்துக்கோங்கன்னு சொன்னீங்கன்னா டீம் லீடு அங்கே சேஞ்ச் பண்ணியிருக்காரு, இங்கே கான்ஃப்ளிக்ட் இருக்குது அதனால் உங்கள் ஃபைலை எடுத்துக்க மாட்டோம், உங்கள் ஃபைலை எடுத்துக்க மாட்டோம்னு கிட் வந்து நம்மகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பதிலாக எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட லோக்கல்லையே கம்பெனியிலேருந்து நீங்கள் லோக்கல் ஃபோல் கிட் புல் கொடுத்து ஒரு ஃபைல் எடுத்து வச்சுருக்கீங்களே, இந்த சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டிலாம் இருக்குல்ல, இந்த சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி இந்த ஃபைல் இருக்குல்ல, இதுக்கே இன்னொரு ஒரு காப்பி எடுத்து வச்சுக்குவாங்க, அதில் தான் ஒர்க் பண்ணுவாங்க, ஸ்ட்ரெயிட்டாக இதில் ஒர்க் பண்ண மாட்டாங்க. அப்போ அதை எப்படி நான் புரிஞ்சுக்கிடுறது, இது வந்து மாஸ்டர் காப்பி, அதனால தான் இதுக்கு பேர் மாஸ்டர்னு பேர், கம்பெனியோட ஃபைல்ஸோட மாஸ்டர் காப்பி. அப்போ நான் இதிலேருந்து நான் இன்னொரு ஒரு பிரான்ச் ஒரு கிளை ஒன்று தொடங்குகிறேன். அப்போ அது எப்படி, ஒன்றும் கிடையாது, கிட் செக் அவுட் ஹைஃபன் பினா பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது. நான் கிட் செக் அவுட் மாஸ்டர்லேருந்து வெளியில் போய் நான் வேறு ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறேன், வேறு ஒரு என்ன பேர் வச்சுக்கலாம், என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம், நான் மை ஒர்க்கிங்ஸ் அப்படின்னு நான் பேர் வச்சுக்கிட்டேன், அப்படின்னா மை ஒர்க்கிங்ஸ் அப்படின்னு பேர் வந்துடும். இப்போ என்ன மெசேஜ் வந்துருச்சு, ஸ்விட்ச்டு டு ஏ நியூ பிரான்ச் மை ஒர்க்கிங்ஸ் அப்படின்னு வந்துருச்சா? சரி, இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன், எதை ஆப்ரேட்டர்ஸ் டாட் பைங்கிறத ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஃபைல் எம்டியாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா, இந்த ஃபைலில் போயிட்டு நான் கொஞ்சம் கோடெல்லாம் அடிக்க போகிறேன். என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா, ஆப்ரேட்டர்ஸில் நிறைய இருக்குது. இப்போ நான் வந்து பிரிண்ட் ஆஃப், நான் இதில் கொஞ்சம் கோடெல்லாம் அடிக்க போகிறேன், 5 greater than 10 இதோட அவுட்புட் என்ன வரும், அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க, சென்னை இஸ் அப்படின்னு கொடுத்து ஏதோ ஒரு லைன் கொடுத்துருந்தாங்கல்ல, சிட்டி 1 equals to சென்னை, வித்யா இப்படி ஒன்று கொடுத்துருந்தாங்கல்ல, இஸ் சிட்டி T1, இதுக்கு என்ன அவுட்புட் வருது, பிரிண்ட், அவர் இளங்கோவன் ஒன்று கொடுத்துருந்தார்ல, PQRS கிரேட்டர் தேன் ABCD இப்படி ஒன்று கொடுத்துருந்தார்ல, இதுக்கு என்ன அவுட்புட் வருது. இப்படி நான் 4 லைன் கோட் அடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் எங்கே அடிச்சிட்ருக்கேன், என்னோடய கிட் செக் அவுட் ஆகி நான் வந்து மை ஒர்க்கிங்ஸில் அடிச்சிட்ருக்கேன். எப்படிங்க சொல்கிறீங்க மை ஒர்க்கிங்ஸில் அடிச்சிட்ருக்கீங்கன்னா, அதே ஃபைலை தான் எடிட் பண்ணுறேன், எடிட் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க, இதே ஃபைலில் ஒர்க் பண்ண மாட்டோம், இது மாஸ்டர் காப்பி, இந்த மாஸ்டர் காப்பியில் ஒர்க் பண்ண மாட்டோம், நம்ம வந்து ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோன்னு சொன்னீங்க. அப்போ நான் என்ன நினச்சேன், இந்த ஆப்ரேட்டர்ஸ் டாட் பையவே காப்பி பண்ணி இந்த அப்படியே இப்படி காப்பி பேஸ்ட்டுன்னு கொடுப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் அதிலே தானே அப்டேட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நடக்கிற சேஞ்சஸ் பாருங்கள். இப்போ நான் என்ன பிரான்ச்சில் இருக்கேன், இப்போ நான் மை ஒர்க்கிங்ஸ் அப்படிங்கிற பிரான்ச்சில் இருக்கேன். சரியா, இப்போ இது வரைக்கும் கொடுத்தது ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு விசிபிலிட்டிக்காக. இப்போ நான் மை ஒர்க்கிங்ஸ் அப்படிங்கிற பிரான்ச்சில் இருக்கேன். இப்போ நான் கிட் ஆட் ஆப்ரேட்டர்ஸ் டாட் பை, இந்த ஃபைலை மட்டும் வேணும்னா ஆப்ரேட்டர்ஸ் டாட் பை. இப்போ கிட் கமிட் ஹைஃபன் எம் ஸ்பேஸ் ஆப்ரேட்டர்ஸ் லட், சும்மா ஏதோ ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிறார், டபுள் கோட்ஸ்லேயோ சிங்கிள் கோட்ஸ்லேயோ. மை ஒர்க்கிங்ஸ், இப்போ பாருங்கள், மை ஒர்க்கிங்ஸுங்கிறது அப்டேட் ஆகிருச்சு, ஆப்ரேட்டர்ஸ் லண்ட், இதுதான் என்னோடய கமிட் ஐடி. 4 லைன் சேர்த்துருக்கீங்க, ஒரு ஃபைலை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் கிட்டு சொல்லுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கிட் புஷ். இப்போ கிட் புஷ் ஹைஃபன் யூ ஆரிஜின் மாஸ்டர்லேருந்து இல்லை, இதுக்கு முன்னாடி மாஸ்டர்னு இங்கே டைப் பண்ணேன், இப்போ மாஸ்டர் கிடையாது, இப்போது என்னோட இந்த பிரான்ச்சோட நேம் என்ன, மை ஒர்க்கிங்ஸ், அதை கொடுக்குறேன். இப்போ யூசர் நேம் கேட்குது,
பாஸ்வேர்டு கேட்குது. இப்போ போய் காமிக்கிறேன் பாருங்க, அங்கே போய் இப்போ நான் அங்கே போய் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் போய் காமிக்கிறேன். இப்போ என்னோட ரிமோட் ஃபோல்டருக்கு போயிட்டேன். இங்கே போனேன்னா மாஸ்டர், இங்கே பாருங்க பிரான்ச்சஸ்ல ரெண்டு காமிக்கிது பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? நீங்க யாரோ அன்மியூட் பண்ணிருக்கீங்களே, மியூட் பண்ணிக்கோங்களேன் ப்ளீஸ். தேங்க்யூ. இப்போ மாஸ்டர் பிரான்ச்சஸ்ல மை ஒர்க்கிங்ஸ் காமிக்குதா? இப்போ பாருங்க ஆப்ரேட்டர்ஸ் டாட் பை, ஆப்ரேட்டர்ஸ் டாட் பையை ஓப்பன் பண்ணுறேன். என்னங்க இருக்குது ஆப்ரேட்டர்ஸ் டாட் பையில்? ஜீரோ லைன்ஸ். ஆ ஜீரோ லைன்ஸா? நான் இப்போ புஷ்லாம் பண்ணனே, நான் கமிட் கொடுத்தேன், இப்போ நான் கமிட் கொடுத்தேன், புஷ்ஷெல்லாம் பண்ணேன், யூசர் நேம் பாஸ்வேர்டெல்லாம் கேட்டுச்சு, என்னங்க ஜீரோ லைன்ஸ்னு காமிக்குது? ஆமாம், மாஸ்டர் காப்பியில் ஜீரோ லைன்ஸ். மை ஒர்க்கிங்ஸ் போய் காமிக்கிறேன் பாருங்கள். மை ஒர்க்கிங்ஸில் நீங்கள் கமிட் பண்ண லைன்ஸ், ஒரே ஃபைலுக்கு ரெண்டு காப்பி. புரியுதா? ஒரே ஃபைலுக்கு ரெண்டு காப்பி. நீங்கள் மை ஒர்க்கிங்ஸ் பிரான்ச்சில் போய் பார்த்தீங்கன்னா இதை பார்க்கலாம், நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கிறது பார்க்கலாம். மாஸ்டரில் போய் பார்த்தீங்கன்னா அதை பார்க்க முடியாது. அப்போ நான் இதை நீங்கள் ரிமோட்டில் காமிக்கிறீங்க, லோக்கல்லையும் இதே மாதிரி தானா? ஆமாம். ஐயையோ, இப்போ நான் மை ஒர்க்கிங்ஸுக்கு வந்துட்டேன், நான் திரும்ப எப்படி என்னோடய மாஸ்டருக்கு போகிறது? ஒன்றுமே கிடையாது. கிட் செக் அவுட் மாஸ்டர். இப்போ நான் கிட் செக் அவுட் மாஸ்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி லோக்கலில் என்னோடய ஆப்ரேட்டர்ஸ் டாட் பை எப்படி இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். நான் சும்மா ஓப்பன் வித் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துக்கிடுறேன். இதை நல்லா பார்த்துக்கிட்டிங்களா? இப்போ லோக்கலில் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன், ஆப்ரேட்டர்ஸ் டாட் பையை ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன் லேண்ட்ஸ்கேப் இன்சூரன்ஸ் ஃபோல்டரில். சரியா? இப்போது பாருங்கள், நான் வந்து திரும்ப மாஸ்டர் பிரான்ச்சுக்கு போகணும். எப்படி போகிறது? இந்த பிரான்ச்லேருந்து அந்த பிரான்ச்சுக்கு போகணும். ஒன்றுமே கிடையாது. கிட் செக் அவுட், அவ்வளோதான். கிட் செக் அவுட் மாஸ்டர், ஸ்விட்ச்டு டு மாஸ்டர். இப்போ போய் பார்க்குறப்ப இப்போ என்னோடய ஆப்ரேட்டர்ஸ் டாட் பை, இந்த பார்த்தீங்களா, திஸ் ஃபைல் ஹஸ் பீன் சேஞ்ச் அவுட் சைட் ஆஃப் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ், ரீலோடு. சரி, ரீலோட் பண்ணால் ஒன்றுமே கிடையாது. ஏன் ஒன்றுமே கிடையாது? மாஸ்டர்ஸ் மாஸ்டர் பிரான்ச்சில் இதில் கோடு ஒன்றுமே கிடையாது. சரி, திரும்ப நான் கிட் செக் அவுட், செக் அவுட்னா ஒரு பிரான்ச்சிலேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு, ஒரே ஃபைலுக்கு இப்படி போகிறது. கிட் செக் அவுட் மை ஒர்க்கிங்ஸ் போக போகிறேன். மை ஒர்க்கிங்ஸ் தானே, கிட் செக் அவுட் மை ஒர்க்கிங்ஸ், ஸ்விட்ச்டு டு மை ஒர்க்கிங்ஸ். இப்போ நான் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஆ, திஸ் ஃபைல் ஹஸ் பீன் சேஞ்ச்ட் அவுட் சைட் ஆஃப் நோட் பேட், ரீலோடு. வந்துருச்சா? அப்போ ஒரே ஃபைலுக்கு எப்படி மல்டிபிள் வெர்ஷன்ஸ், மல்டிபிள் காப்பீஸ்? புரியுதா? நீங்கள் எந்த வெர்ஷனில் எந்த பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுறீங்களோ அது வச்சுக்கலாம். ஒரு பாஸ். இது வரைக்கும் சொன்னதில் ஏதாவது கேள்விகள், குழப்பங்கள்? முடிக்க போகிறேன். யாராவது ஒருத்தர் நீ எப்போ முடிப்ப அப்படின்னு ரொம்ப மன கஷ்டத்தில் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம முடிக்க போகிறோம், அது எப்படிங்கிறது சொல்கிறேன். இதை தவிர வேறு ஏதாவது க்வெஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா? சொல்லுங்கள் அரவிந்த். அரவிந்த், இளங்கோவன், ராஜேஷ், செலின், கணேஷ் பாண்டியன், ஜானவி, நேற்று யாரெல்லாம் க்வெஸ்டின் கேட்டிங்க? ரேவதி கண்ணன், இல்லை அடிப்படை புரிந்தது. சரி, ஜெயசீலன், நன்றி. ஓகே, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் செக் அவுட் ஒன்ஸ். ஆ சரி, செக் அவுட்டுங்கிறது ஒரு பிரான்ச்சிலேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு போகிறது. ஒரே ஒரே லொக்கேஷனில் நீங்கள் ரெண்டு பிரான்ச் வச்சுக்கலாம். மரத்தில் பிரான்ச்சுனா கிளை, ஒரு மரத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தாவிடுறீங்க. இந்த இடத்துக்கு தாவணுன்னே இங்கேருந்து பார்க்குறதுக்கு கோடு வேறு மாதிரி இருக்கும், அங்கே போனீங்கன்னா அங்கே பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அப்போ நீங்கள் கிட் செக் அவுட் கொடுத்து நீங்கள் எந்த நீங்கள் ஏற்கனவே அந்த பிரான்ச் வச்சுருந்தீங்கன்னா அந்த நேம் கொடுத்துக்கணும். ஏற்கனவே பிரான்ச் வைக்கலைன்னா அப்படி ஒரு பிரான்ச் க்ரியேட் பண்ணணும். அப்போ கிட் செக் அவுட் பிரான்ச் மாஸ்டர் கொடுக்குறதும் கிட் செக் அவுட் ஹைஃபன் பி, முதல்ல என்ன பண்ணியிருப்பேன்னா நான் வந்து மை ஒர்க்கிங்ஸ்னு க்ரியேட் பண்ணுறதுக்கு அதை எடுத்து விட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே இப்போ நான் ஒரு பிரான்ச் க்ரியேட் பண்ணணும்னா கிட் செக் அவுட் ஹைஃபன் பி கொடுப்பேன். ஹைஃபன் பி கொடுத்தா புது பிரான்ச் க்ரியேட் பண்ணுன்னு அர்த்தம். இப்போ நான் நியூ அப்படின்னு ஒரு பிரான்ச் க்ரியேட் பண்ணேன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம், ஹைஃபன் பி கொடுத்து ஸ்விட்ச் டு நியூ பிரான்ச். அந்த பிரான்ச்சுக்கே நியூனு பேர் வச்சுக்கிட்டேன். அதுலேருந்து நான் திரும்ப மாஸ்டர் பிரான்ச்சுக்கு போகணும் அப்படின்னா மாஸ்டர் பிரான்ச்சுக்கு போயிடுவேன், கிட் செக் அவுட் மாஸ்டர். இல்லை எனக்கு மாஸ்டருக்கு வேண்டாம், மை ஒர்க்கிங்ஸ் போகணும், கிட் செக் அவுட் மை ஒர்க்கிங்ஸ். எங்கே மூவ் ஆகணுமோ நீங்கள் மூவ் ஆகிக்கலாம்.
ராஜேஷ் டி என்ன சொல்கிறீங்க, ஆஃப்டர் மை ஆஃப்டர் ட்ரை ஆன் அவர் ஓன் தென் ஐ ரைஸ் க்வெஸ்சன்ஸ். நல்ல நல்ல பாயிண்ட் சிவசங்கர். ஓகே, இப்போ லீட் வந்து ஒரு ஒரு கோடு இருக்க, ஒரு மெயின் ஒரு கோடு இருக்க, அந்த கோடோட ஹிஸ்டரி வெர்ஷன்ஸ் ஏதாவது எடுத்து நான் ஒர்க் பண்ணணும், ஏதோ ஒரு பழைய வெர்ஷன்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணணும்னா அந்த இடத்துல நான் என்ன பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கணும்? நிறைய இன்னும் நிறைய கிட் கமெண்ட்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் எந்த எந்த வெர்ஷன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுலாம் நிறைய பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. நான் பேசிக்கான விஷயந்தான் சொல்லியிருக்கேன், இன்னும் புல் ரெக்வஸ்ட்டெல்லாம் சொல்லலை. புல் ரெக்வஸ்ட் இருக்குது, இன்னும் இதில் இன்னும் கொஞ்சம் கமெண்ட்ஸ் இருக்குது. நான் அதெல்லாம் உங்களுக்கு இந்த இந்த ஓவர்வியூ சொல்லிவிட்டு மீதி கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன். சரியா, இப்போ பேசிக்காக இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறது வரைக்கும் பேசியிருக்கோமா, அங்கே ஒரு பர்டிகுலர் வெர்ஷனை நான் எப்படி எடுக்கிறது, அங்கேருந்து ஏன் டீம் லீடு வந்து எப்படி, இப்போ நான் முத்து 1809க்கு தானே புஷ் பண்ணியிருக்கேன், அங்கேருந்து நான் வந்து என்னோடய கம்பெனிக்கு எப்படி புஷ் பண்ணுறது, இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் கேட்குற க்வெஸ்சன் இது, இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, அப்போ இப்போ நான் போய் இப்போ நான் என்ன பண்ண, ஆ சொல்லுங்கள். கம்பெனி ரெப்பாசிட்டரியில இருந்து நம்ம ரிமோட்டுக்கு அந்த ஃபைல்ஸ் மூவ் பண்ணணும் இல்லையா, போர்ட் யூஸ் பண்ணி? ஆமாம். ஸோ உள்ளுக்குள்ளேயே கிட்டுக்குள்ளேயே மூவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஃபோர்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்மளோட லோக்கல்ல இருந்து ரிமோட்டுக்கோ இல்லை ரெப்பாசிட்டரிக்கோ மூவ் பண்ணும்போது நம்ம இந்த கமெண்ட் ப்ராம்ப்டோட கமெண்ட் சர்வீஸ் பண்ணணுமா? நல்ல க்வெஸ்சன். கிட் ஃபோர்க், இப்போ நான் வந்து அதை யூஐயில் காமிச்சேன், வெப்சைட்லேயே ஃபோர்க்னு ஒன்று காமிச்சேன், கரெக்டாக? ஆமாம். இதே மாதிரி கிட் ஃபோர்க்னு கமாண்ட் இருக்குது, நீங்கள் எந்த ரெப்பாசிட்டரியிலேருந்து உங்களுக்கு வேணுங்கிறதுக்கு கிட் ஃபோர்க் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான கமாண்ட்ஸும் இருக்குது. நான் பேசிக்காக இந்த கமாண்ட்ஸ், இப்போ இந்த கமாண்ட்ஸே விண்டோஸ்லலாம் வந்து கிட் பேஷ் இருக்குது, கிட் ஜிவைலாம் இருக்குது. இப்போ இந்த கமாண்ட்ஸ்லாம் இப்படி கமாண்ட் ப்ராம்ப்டில் போய் இப்படி டைப் பண்ணாமல் விண்டோஸ்க்குன்னு கிட்டு தனியாக ஒன்று ரிலீஸ் பண்ணி, இப்போ இந்த கிட்டப் டாட் காமும் மைக்ரோசாஃப்ட் வாங்கிட்டாங்க, அவங்க இது இதுக்குன்னு விண்டோஸ்க்குன்னு தனியாக ஒரு யூஐ ஒன்று ரெடி பண்ணி இங்கேருந்து இதை கிளிக் பண்ணால் இங்கே போயிடும். கிட் ஃபெச் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது, உள்ளே இன்னும் கொஞ்சம் கமெண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வச்சு ரொம்ப ஈஸி பண்ணிட்டாங்க. இப்போ நான் இவ்வளவும் டைப் பண்ண மாதிரி இப்போ டைப் பண்ணணுங்கிற தேவை கிடையாது, அதை ஈஸி பண்ணி விண்டோஸ்க்கு மட்டும் ஈஸி பண்ணியிருக்காங்க. நான் ஏன் இதை உங்ககிட்ட நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே கற்றுக்கோங்க அப்படிங்கிறத ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் போக போக, இல்லை ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண, மேஜராக லினக்ஸ் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, சர்வர்லாம் லினக்ஸில் இருக்கும். அப்போ லினக்ஸ் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது ஐயோ எனக்கு இந்த கமாண்டே தெரியாதே அப்படிங்கிறது, எவ்வளவோ டெக்னிக்கலி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, உங்களை ஒரு சின்ன விஷயத்தை வச்சு மிரட்டிகிட்ருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக இப்போவே இப்போவே நீங்கள் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் ப்ராம்ப்டில் டைப் பண்ண பழகிட்டிங்கன்னா, ஒரு நாள் அதிகபட்சம் ரெண்டு நாள் நீங்கள் கொஞ்சம் அப்படி புதுசாக பார்ப்பீங்க, மூணாவது நாள்லேருந்து நார்மலாக அப்படியே டைப் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அது ஒன்றுத்துக்காக தான் உங்ககிட்ட இதை சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் போகிற எல்லா நீங்கள் இப்போ இன்றைக்கு வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் விண்டோஸ் தானே வச்சுருக்கேன், கரெக்ட், நீங்கள் விண்டோஸ் தான் வச்சுருக்கீங்க, நீங்கள் போகிற கம்பெனிலேயும் விண்டோஸ் தான் இருப்பாங்க வச்சுருப்பாங்கங்கிறது என்ன அஷூரன்ஸ்? கண்டிப்பாக ஆர்கனைசேஷன் பெருசாக பெருசாக பெருசாகன்னு நான் சொல்கிறது நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸில் இல்லை, டெக்னாலஜி மாற மாற, அவங்க மிஷின் லேர்னிங்கில் ஒர்க் பண்ணுறாங்களா, டேட்டா சயின்ஸில் ஒர்க் பண்ணுறாங்களா, அங்கே போய் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா லினக்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, செக்யூரிட்டி பர்பஸ் இருக்கும், சர்வரோட ஸ்பீடு இருக்கும், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் லினக்ஸ்லலாம் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அதனால் சொல்கிறேன், ஹவ் இஸ் லினக்ஸ் மின்ட் ஒய்எஸ்? நான் லினக்ஸ் மின்ட் ஒய்எஸ் தாங்க யூஸ் பண்ணுறேன், ரொம்ப நல்லாயிருக்கு லினக்ஸ் மின்ட் ஒய்எஸ், நல்லாயிருக்கு, நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்னோடய பர்சனல் ரெக்வெஸ்ட், முடிஞ்சால் உங்களோட மிஷின் எல்லாம் லினக்ஸில் பண்ணுங்கள், லினக்ஸில் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. நான் ஏன் வந்து இதெல்லாம் சொல்கிறேன்னா, இதெல்லாம் சின்ன சின்ன தயக்கம், கிட்டத்தட்ட நம்ம அப்பா அம்மாவுக்கு இருக்கிற தயக்கம், ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் எனக்கு யூஸ் பண்ண தெரியாதுன்னு ஒரு எங்கள் அப்பா வந்து என்கிட்ட சொல்கிறதுக்கும், லினக்ஸை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குதுன்னு நான் ஒரு டிகிரி முடிச்சுட்டு நான் சொல்கிறதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஒத்துக்க மாட்டேன், அவ்வளோதான், அது எப்படி விண்டோஸ் தானே லினக்ஸ் தானே அப்படிங்கிறது பேசுவோமே தவிர, உண்மையிலேயே இப்போ இதில் எல்லாமே இருக்குது, ரொம்ப சேஃப்டி. இப்போ நீங்கள் விண்டோஸில் கூட நீங்கள் அவுட் சைடு விண்டோஸில் போய் நீங்கள் எதையாவது டவுன்லோட் பண்ணிகிட்டு இருக்கணும், விண்டோஸ் 10ல தான் அவங்க வந்து இந்த ப்ளே ஸ்டோர் மாதிரி அப்ளிகேஷன்லாம் கொண்டு வந்தாங்க, இங்கே சாஃப்ட்வேர் மேனேஜர்லாம் இருக்கும், உங்களுக்கு என்ன வேணுமோ லினக்ஸ் மின்ட்டில் எடுத்துக்கலாம், ஆன்டி வைரஸ், வைரஸ் இந்த பிரச்சனை தொல்லை கிடையாது, ஸ்மூத்தாக இருக்கும், நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, அது அந்த அதர் சைட் பைத்தானை விட்டுட்டு, அது கம்பல் பண்ண முடியாது உங்களை, ஆனால் அது உண்மையிலே ரொம்ப நல்லது, அது ஒரு ஃபீல்,
நீங்கள் அது அதுக்குள்ளே போனால் அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே டைமில் நான் உங்கள் எல்லார்ட்டையும் வைக்கிற ரெக்வஸ்ட், அவசரப்பட்டு லினக்ஸில் போகிறேன்னு சொல்லி விண்டோஸ் எல்லாம் விட்டுற வேண்டாம், பேரலல் இன்ஸ்டலேஷன் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணும்போது யாராவது ஒருத்தர்கிட்ட அட்வைஸ் கேட்டு பண்ணுங்கள். சில டைமில் முக்கியமான ஃபைல்ஸ், நீங்கள் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா உங்களோட விண்டோஸில் இருக்கிற முக்கியமான ஃபைல்ஸ் எதெல்லாமோ அதெல்லாம் ஒரு பேக்கப் எடுத்து வச்சுட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைல் ஃபோல்டர் மாற்றி எரேஸ் பண்ண கொடுத்துட்டிங்கன்னா எரேஸ் ஆகிடுச்சுன்னா அதை திரும்ப ரெக்கவர் பண்ண முடியாது இந்த மாதிரியான இன்ஸ்டலேஷன்ஸில். அதனால் கண்டிப்பாக விண்டோஸ் மிஷினில் லினக்ஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னா பேக்கப் எடுத்து வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். ஒன்றும் நடக்காது, நடந்துருச்சுன்னா சொல்கிறேன். சரி, இப்போ நான் வந்து கிட் செக் அவுட் மை ஒர்க்கிங்ஸ் போயிட்டேன்னா, இப்போ மை ஒர்க்கிங்ஸில் இருக்கும்போது நான் என்னோடய ஆப்ரேட்டர்ஸ் டாட் பையை ஓப்பன் பண்ணி, இப்போ நீங்கள் இந்த இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ மை ஒர்க்கிங்ஸ் டாட் மை ஒர்க்கிங்ஸ் அப்படிங்கிற என்னோடய பிரான்ச்சில் இருக்கும்போது இந்த ஃபைலோட சிம்பிள் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ தான் பைத்தான் கோடே டைப் பண்ணியிருந்தேன். இப்போ நான் செக் அவுட் பண்ண போகிறேன். கிட் செக் அவுட் மாஸ்டர், இங்கே பாருங்கள் ஆப்ரேட்டர்ஸ் டாட் பை எப்படி நார்மல் ஃபைல மாதிரி இருந்துச்சு. இப்போ இதை உள்ளே ஓப்பன் பண்ணால் ஒன்றுமே இருக்குது, மாஸ்டர் கோடில் ஒன்றுமே இருக்குது இல்லையா. இப்போ நான் கெட் செக் அவுட் மாஸ்டரில் கெட் செக் அவுட் மைஓகிங்ஸ், மைஓகிங்ஸில் இருக்கா. இப்போ நான் மைஓகிங்ஸ் போனேன்னா உள்ளே போய் பார்த்தா கோடு இருக்கும், உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் நீங்கள் கோட் பார்க்கலாம். இருக்கா, அவ்வளோதாங்க. இப்போ நான் வந்து மாஸ்டர், இப்போ நான் வந்து என்னோடய மைஓகிங்ஸில் எல்லா கோடையும் டைப் பண்ணிட்டேன். இந்த டைப் பண்ண கோடெல்லாம் நான் எப்படி மாஸ்டருக்கு மூவ் பண்ணுறது? ஒன்றுமே கிடையாது. முதல்ல மாஸ்டருக்கு போய்க்கோங்க, கிட் செக் அவுட் மாஸ்டர் அப்படின்னு போய்க்கோங்க. கிட் மெர்ஜ், ரெண்டு பிரான்ச்சை ஒன்றா சேர்க்குறது, சேர்க்குறதுக்கு மெர்ஜ் தானே இங்கிலீஷில். கிட் மெர்ஜ் மை ஒர்க்கிங்ஸ், அவ்வளோதான். அதுவே சொல்லுது பாருங்கள், நீங்கள் நாலு லைன் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கீங்க. ஒன் ஃபைல் சேஞ்ச்ட், ஃபோர் இன்சர்ஷன்ஸ். இப்போ நான் கிட் மெர்ஜ் பண்ணிட்டேன். இப்போ கிட் மெர்ஜ் பண்ணிட்டேன், இப்போ நான் எந்த பிரான்ச்சில் இருக்கேன், நான் கிட் ஸ்டேட்டஸ்லாம் போட்டு பார்த்துக்கலாம். எந்த பிரான்ச்சில் இருக்கேன், கிட் ஸ்டேட்டஸ்லாம் போட்டு பார்த்தோன்னா என்னோடய நான் எந்த பிரான்ச்சில் இருக்கேங்கிறதெல்லாம் இது பெரிய ஃபோல்டர்ஸ் காமிக்குது. இங்கே ஆன் பிரான்ச் மாஸ்டர் அப்படின்னு காமிக்கும் கிட் ஸ்டேட்டஸ் போட்டு பார்த்தீங்கன்னா. சரியா, இப்போ நான் வந்து இதில் போயிட்டு இப்போ நான் மாஸ்டரே ஓப்பன் பண்ணுறேன். மாஸ்டர்லேயே போய் பார்த்தேன்னா நாலு லைன் ஆட் ஆயிருக்கான்னு பார்க்கணும்ல. இதோ ஆட் ஆகிருக்கு பாருங்கள், கலரே மாறிடுச்சு. இங்கே ஆட் ஆயிடுச்சா, இங்கே ஓப்பன் பண்ணாலும் ரீலோட் பண்ண ஆட் ஆயிருக்கும், ஆட் ஆயிடுச்சா. அப்போ கிட் மெர்ஜ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது புரியுதா? இந்த ஸ்க்ரீன்லாம் கிளியர் பண்ணிக்கலாம், அவ்வளோதாங்க. இப்போ நான் வந்து என்னோடய கோடை என்னோடய ரிமோட்டில் இந்த இடத்துக்கு கொடுத்துட்டேன். இப்போ இங்கேருந்து நான் வேறு யாருக்காவது கொடுக்கணுன்னா புல் ரெக்வெஸ்ட். இப்போது என்னோடய ரிமோட் கோடை, என்னோடய லோக்கலில் நான் டைப் பண்ண கோடை நான் என்னோடய ரிமோட்டுக்கு புஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்னோடய ரிமோட்டில் இந்த கோடெல்லாம் வச்சுருக்கேன் புஷ் பண்ணி. இப்போ நான் என் டீம் லீடுக்கிட்ட போய் என்ன சொல்லுவேன் தெரியுமா, என்னோடய கோடு இங்கே இருக்குது, நீங்கள் அதை கோத்ரூ பண்ணுங்கள். கோத்ரூ பண்ணி என்னோடய கோடு கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க நம்ம கம்பெனிக்கு. இதை தானே நான் சொல்லுவேன் கரெக்டாக. அப்போ கம்பெனிக்கு எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறது தான் புல், இழுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது புல் ரெக்வெஸ்ட் நான் கொடுக்குறேன். இப்போ நான் மை ஒர்க்கிங்ஸ் ஹேட் ரீசன்ட் புஷஸ் த்ரீ தேர்ட்டின் கம்பேர் அண்ட் புல் ரெக்வெஸ்ட், நான் இப்படி புல் ரெக்வெஸ்ட் கொடுத்துக்கலாம். எதுலேருந்து இப்போ நான் லோக்கலில் வந்து கிட் மெர்ஜ் பண்ணல சொல்லுங்கள், கேட்டிங்களா இல்லையா? ஓகே, அப்போ நான் வந்து இப்படி ஒரு புல் ரெக்வஸ்ட் கொடுத்துக்கலாம். அப்போ புல்ங்கிறது இப்போ நீங்கள் கம்பெனிஸ்லலாம் ஒர்க் பண்ணிங்கன்னா கேட்பாங்க, இந்த வீக் ரிலீஸில் உங்களுக்கு ஏதாவது புல் ரெக்வஸ்ட் இருக்கா, பிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புல் ரெக்வஸ்ட்டை புல் ரெக்வஸ்ட் இருக்குன்னா என்ன அர்த்தம், நீங்கள் யுவர் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க உங்களோட டீம் லீடையோ உங்கள் கம்பெனியவோ நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க என்னோடய கோடை புல் பண்ணிக்கோங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க. அப்போ இந்த வார ப்ராஜெக்ட் ரிலீஸில் நீங்கள் கொடுக்குறது போகுதுன்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் புல் ரெக்வஸ்ட், ஆமாம் என்னோடய புல் ரெக்வஸ்ட் நான் ரெண்டு கொடுத்துருக்கேன். அப்போ நான் ஒரு புல் ரெக்வஸ்ட் கொடுப்பேன், புல் ரெக்வஸ்ட்டை என்னோடய டீம் லீடுக்கிட்ட கொடுப்பேன், என்னோடதை எடுத்துக்கோங்க அப்படின்னு. என்னோடய டீம் லீடு அதை பார்த்துட்டு அந்த புல் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுறதும் அக்செப்ட் பண்ணாதும் அவரோட இஷ்டம். இப்போ நான் புல் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன், இப்போ என்னோடய லோக்கல்லேயே நான் காமிக்கிறேன் புல் ரெக்வஸ்ட்டை, நான் கிரியேட் புல் ரெக்வஸ்ட்னு கொடுத்துட்டேன். என்னோடய டீம் லீடு வந்து பார்ப்பார், வந்து பார்த்துட்டு ஓகே நீங்கள் கரெக்டாக தான் கோடு எழுதியிருக்கீங்க அப்படின்னா மெர்ஜ் புல் ரெக்வஸ்ட் அப்படின்னு கொடுப்பார். கன்ஃபார்ம் மெர்ஜ் அப்படின்னா என்னோடய புல் ரெக்வஸ்ட் போய் என்னோடய கம்பெனியோட ரெப்பாசிட்டியில் போய் உட்காந்துடும். புரியுதா? புல் ரெக்வஸ்ட் இப்போதைக்கு நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய தேவையில்லை, பின்னாடி ஆர்கனைசேஷன் போனதுக்கப்புறம் புல் ரெக்வஸ்ட் எப்படிங்கிறத பார்த்துக்கலாம். புஷ்
எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போதைக்கு புரிஞ்சாலே போதுமானது. ஆட் கமிட் புஷ், ஆட் கமிட் புஷ் தேவைப்பட்டால் பிரான்ச் செக் அவுட் பண்ணி பிரான்ச் க்ரியேட் பண்ணுறது, இந்த நாளும் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதுமானது. சரி, இவ்வளவும் சொல்லிட்டீங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே. நீங்கள் வந்து இது கம்பெனிக்கு போனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாவா பைத்தான் தெரியலனாலும் இது கற்றுக்கோங்க, அப்போ தான் நீங்கள் வந்து உள்ளே போய் ப்ராஜெக்டை எடுத்து யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் ஓகே. இதை தவிர வேறு ஏதாவது எனக்கு இதில் ப்ளஸ் இருக்காங்க? நீங்கள் வந்து இந்த செஷன் முடியும்போது இன்னும் கொஞ்சம் ப்ளஸ்லாம் சொல்கிறேன்னு சொன்னீங்களே, அப்படின்னா ப்ளஸ் இருக்குது. என்ன ப்ளஸ்னு காமிக்கிறேன். நீங்கள் இதுக்கப்புறம் பண்ண வேண்டிய முக்கியமான வேலை என்ன தெரியுமா? நீங்கள் எங்கே வேலை தேடினாலும் சரி, நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான வேலை உங்களோட நேம். நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, உங்களோட நேம் கொடுத்துருப்பீங்க, மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க, உங்களோட ப்ரொஃபைலில் ரெசியூமில் பயோடேட்டாவில் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க, இப்படி தானே கொடுத்துருப்பீங்க? இதுக்கடுத்து இனிமேல் கண்டிப்பாக உங்களோட கிட் லிங்க் இருக்கணும். இப்போ வந்து இதில் போயிட்டு இப்போ ஸ்லாஷ் இப்போ முத்து 1809 தான் என்னோடய கிட் லிங்க். இப்போ நான் ஒரு இடத்துல வேலை தேடுறேன்னா இது தான் என்னோடய கிட் லிங்க். அப்போ நான் போயிட்டு என்னோடய ரெசியூம் எடுத்துகிட்டு நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், நான் இந்த ப்ரோக்ராம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், இங்கே கோர்ஸ் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் செகண்டரி. இப்போ நீங்கள் கோர்ஸ் பண்ணியிருக்கேன்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட முடியும். நான் இப்படி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் காலேஜில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணிங்களா பண்ணலையான்னு யாருக்கும் என்கொயர் பண்ணுறது கரெக்டாக? அதெல்லாம் உங்களை நீங்கள் பேசுகிறத நம்புகிறவர் நம்புவார். நீங்கள் உண்மையிலேயே பைத்தானோ ஜாவாவோ ஏதோ ஒன்று ப்ராக்டிஸில் இருக்கீங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்? இப்போ பாருங்கள், இப்போ நான் இதில் போய் காமிக்கிறேன். யாராவது ஒருத்தர் நல்லா பண்ணிகிட்ருக்கிறவங்க யார்கிட்டையாவது ஒருத்தரோடது காமிக்கிறேன். இப்போ தினேஷ் கார்த்திக் இவரோடது காமிக்கிறேன். தினேஷ் கார்த்திகோடது பாருங்கள், கலீல் ஜகீரோடது பாருங்கள். இதெல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இவங்களோட ஆர்கனைசேஷன் அப்டேட்ஸ் இல்லை, இவங்களோட ஹாபி அப்டேட்ஸ். கலீல் ஜகீர் பண்ணியிருக்காரா, இவரோட ஹாபி அப்டேட்ஸ். கலீல் ஜகீர் ஒரு டெவலப்பர், தினேஷ் கார்த்திக் ஒரு டெவலப்பர், இதே மாதிரி டி ஸ்ரீனிவாசன் இருக்காரா பார்ப்போம், இல்லைனா கனியம்ங்கிற நேமில் இருப்பார், அதில் போய் பார்த்துக்கலாம். கனியம் ஃபவுண்டேஷன், அதில் போய் நம்ம ஒரு தேடிக்கலாம். இஷ்யூஸ் இதோ இருந்தாரே, இந்த பாருங்கள் டி ஸ்ரீனிவாசன். இப்போ ஆர்கனைசேஷன்ஸ், பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அவரோட ரெசியூமெல்லாம் நம்ப மாட்டாங்க, உங்களோட கிட் லிங்க் கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ இந்த கிட் லிங்க் இவர் ரெபாசிட்ரி 39 ரெபாசிட்ரிஸ் டிகே என்ன பண்ணுறாரு அப்படின்னு போய் பார்ப்பாங்க. அவர் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காரு இந்த பாருங்கள், கான்ட்ரிபியூஷன்ஸ் எவ்வளோ கான்ட்ரிபியூஷன்ஸ். நீங்கள் ஒவ்வொரு தடவை கிட்டில் கமிட் கொடுத்து கமிட் கிட்டில் புஷ் பண்ண கோடை புஷ் பண்ணி கமிட் பண்ணி புஷ் பண்ண புஷ் பண்ண இங்கே க்ரீன் கலரில் வந்துகிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள் 3 கான்ட்ரிபியூஷன்ஸ். எங்கெங்கெல்லாம் இந்த பாக்ஸஸில் க்ரே கலரில் இருக்கோ அங்கெல்லாம் அந்த நாள்லலாம் இவர் ஒர்க் பண்ணல. இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது இவர் எந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒர்க் பண்ணுறாரோ அந்த கோடு இல்லை, இவரோட பர்சனல் டைமில் இவர் பண்ணுற கோடு. ஏன்னா ஆர்கனைசேஷனல் கோடு ஓப்பன் சோர்ஸாக இருந்தால் தான் பார்க்க முடியும், இல்லைனா பார்க்க முடியாது, சரியா? அப்போது இவரை பார்க்குறோம், ஓகே 2020 இப்போ இப்படி ஒரு ப்ரொஃபைல் வருது, இந்த ப்ரொஃபைலில் பார்க்குறோம் இவ்வளோ க்ரீன் கலர் இருக்குது. 2019 பார்க்குறேன், 2019 ஓகே இவ்வளோ கான்ட்ரிபியூஷன்ஸ், 2018 இவ்வளோ கான்ட்ரிபியூஷன்ஸ். இவரை பற்றின ஒப்பீனியன் என்ன, உங்களுக்கு என்ன மனசில் தோணுது? ஓ, இவர் ஒரு பெரிய டெவலப்பராக இருப்பார் போலையே, நிறைய. ஏன்னா இந்த ஹிஸ்ட்ரியை எடிட் பண்ண முடியாது. இப்போது நான் ஒரு ப்ரொஃபைல் ரெடி பண்ணுறேன்னா இல்லாததெல்லாம் எனக்கு ஜாவா தெரியும், எஸ்டிஎம்எல் தெரியும், பைத்தான் தெரியும், அது தெரியும் இது தெரியும், இதெல்லாம் தெரிஞ்சால் வேலை கொடுப்பாங்கன்னு எதெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் தெரியும் தெரியும் தெரியும்னு போட்டு என்னோடய ரெசியூமை என்னால் ரெடி பண்ணிட முடியும். யாரோ ஒருத்தர் ரெசியூம் எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவேன். ஆனால் இதில் ஒன்றுமே பண்ண முடியாது. இது ஹிஸ்ட்ரி, எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோங்கிற ஹிஸ்ட்ரி. அப்போது இன்னையிலேருந்து நீங்கள் என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்கிறது டெய்லி இதில் அப்டேட் ஆகணும். இதில் அப்டேட் ஆகிட்டு 1 மாதம் கழித்து, 1.5 மாதம் கழித்து டெய்லி இதில். அப்போ நீங்கள் ப்ராக்டிஸில் இருக்கீங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்? இதுதான் ப்ரூஃப். இப்போ பாருங்கள் கலீல் ஜாகிர், இவர் ஒரு நல்ல டெவலப்பர், இவரோடது காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள் 472 கான்ட்ரிபியூஷன்ஸ் இன் 2020, ஃபுல்லாக க்ரீன். டிசம்பர் 15 வரைக்கும் அவர் வந்து க்ரீனில் இருந்தாலே அவர் ஏதோ புஷ் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம், கோடை புஷ் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம், கரெக்டா? மே மாதத்துலேருந்து ஃபுல்லாக க்ரீன். இப்போ 2019 இவர் என்ன ஒர்க் பண்ணியிருக்காரு, 2018 என்ன ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ இனிமேல் உங்களோட இந்த கிட், இந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் தான் சார் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, நான் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறது என்னோடய கிட் கான்ட்ரிபியூஷன்ஸ் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி பேசணும். நம்மளே உட்காந்து ஒரு ரெசியூம் ரெடி பண்ணி அதை கொண்டு போய் ஆர்கனைசேஷனில் கொடுத்தா அதுக்கு இருக்கிற ரெஸ்பெக்ட் வேறு. இப்போ நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? இப்போ நானும் என்னோடய ப்ரொஃபைல் எடுத்துகிட்டு வரேன், கலீல் ஜாகிரும் அவரோட ப்ரொஃபைல் எடுத்துகிட்டு வர்றாரு,
கிட் ரெபாசிட்டரியில் போய் பார்ப்பாங்க, ஏ அப்பா இவர் பயங்கர ப்ராக்டிஸில் இருக்கார், இவர் அப்போ ஃபார்மில் இருக்காருன்னு அர்த்தம். தினேஷ் கார்த்திகோ கலீல் ஜாகிரோ ஃபார்மில் இருக்காங்க. அப்போ நம்ம இவங்களை எடுத்தோம்னா நமக்கு டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சு கொடுப்பாங்களே அப்படிங்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷனை நீங்கள் இந்த ஒரு லிங்க்கை உங்களோட ரெசியூமில் ஆட் பண்ணுறது மூலமாகவே நீங்கள் எதிராளிக்கு பாஸ் பண்ணிடலாம். இது கரெக்டாக நான் சொல்கிறது, தப்புனா இல்லை உங்களோட ஒப்பீனியன் எது இருந்தாலும் சொல்லுங்கள். இப்போ நான் காமிக்கிறதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆளுங்களோடது, இதுலேயே நீங்கள் பின்னாடி உங்களோட ப்ரொஃபைலே இதில் ரெடி பண்ணலாம். ரெசியூம் டாட் கிட்டப் டாட் ஐஓ இதிலே ரெடி பண்ணலாம். நீங்கள் இதிலே ரெடி பண்ண வேண்டாம், கிட்டில் நீங்கள் எதை எந்த ஏரியாலாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்கிறத பார்த்து அதுவே சொல்லும். இப்போ நான் இதில் சும்மா டி ஸ்ரீனிவாசன், இவர் தான் கனியம் டாட் காம் வச்சு நடத்துகிறாரு, நீங்கள் போய் பாருங்கள் நல்ல சைட். இப்போ ஜென்ரேட் கொடுக்குறேன், இவருக்கு ஒரு 12 to 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், ஸ்ரீனிவாசன் டி. சரியா, இவர் எப்படிப்பட்ட டெவலப்பர் அப்படின்னா இங்கே பாருங்கள், இவருக்கு என்னென்ன நம்ம கிட்டில் என்னென்ன புஷ் பண்ணியிருக்கோங்கிறத வச்சு கிட்டே ரெசியூம் ரெடி பண்ணி கொடுத்துரும். இவர் ஒரு பைத்தான் டெவலப்பர், எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், 73% அவரோட கிட் ரெபாசிட்டரிஸில் பைத்தான் தான் இருக்குது. கொஞ்சம் ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியும், கொஞ்சம் ஹெச்டிஎம்எல் தெரியும், சி ரொம்ப கம்மியாக தான் இவர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, அப்போ இவர் என்னென்ன ரெபாசிட்டரிலலாம் யூஸ் பண்ணியிருக்காரு? கடைசி 5 வருஷமாக ஃபேஸ்புக் குரூப்ஸ், ஏதோ ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்காரு, இதில் இவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஓசிஆர், ஆப்டிக்கல் கோட் ரீடிங், சரியா, இமேஜஸ்லாம் ரீட் பண்ணுறது, அதுக்கு விக்கி சோர்ஸுக்கு இவர் ஏதோ கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காரு 2015-20 வரைக்கும். வேறு என்னங்க பண்ணியிருக்காரு? தமிழ் டிடிஎஸ் ஃபாண்ட், தமிழ் டிடிஎஸ்க்கு ஐஐடி மெட்ராஸோடு சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, எப்போ ஒர்க் பண்ணார்? இப்போ வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ரெஸ்யூம் ரெடி பண்ணுவோம், நான் இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் இதில் ஒர்க் பண்ணேன், இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் இதில் ஒர்க் பண்ணேன். ஒன்றுமே பண்ண வேண்டாம், நீங்கள் கிட்டில் அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்காக இங்கே க்ரியேட் ஆகிடும். கூகுள் ஓசிஆர் பைத்தானில் இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. தமிழ் விக்கிபீடியா வேர்ட் லிஸ்ட் 2012 ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. எப்படி இருக்கும்? நம்ம ரெடி பண்ணவே வேண்டாம், வேறு யார் யாருக்கெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, வேறு யார் யாரோட ரெபாசிட்டிஸ்லலாம் இவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, நித்யா துரை அவங்களோடது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, தமிழா சொல் திருத்தி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் தமிழ் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ். எழில் அப்படின்னு தமிழ் முன்னாடியே உங்ககிட்ட இது காமிச்சேன், பைத்தான்லேருந்து பைத்தான் பேஸாக வச்சு ஒரு தமிழ் லாங்குவேஜ், தமிழில் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கொண்டு வராங்க, அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அப்போ நம்மளும் இதை மாதிரி தான் பண்ணணும், இந்த எதிர்பார்ப்பு சரியா? இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். சரி, எனது கிட் அனைத்தும் சாம்பல் நிறத்தில் உள்ளது. செலின் ஜார்ஜ், இனிமேல் அது சாம்பல் நிறத்தில் இருக்க வேண்டாம், இனிமேல் அதை பச்சை பசேல்னு மாற்றிடுங்க. கண்டிப்பாக மாற்றிடலாமா? இன்றைக்கி கிட்டு பாருங்கள், நாளையிலேருந்து, சரியா, நாளையிலேருந்து இனிமேல். இப்போ நீங்கள் இப்போ எங்கே லேண்ட்ஸ்கேப்புக்கு நாளைக்கு இன்டர்வியூ போகிறீங்க, எனக்கு அது தெரியும் இது தெரியும் ட்ரெயினர் சொல்லி கொடுத்தது, ஒன்றுமே வேண்டாம், என்னோடய கிட்டு பாருங்கள். எதுக்கு ரெஸ்யூமை கையில் தூக்கிட்டு போகணும்? என்னோடய கிட்டு பாருங்கள், நான் என்னென்ன ப்ரோக்ராம் ப்ராக்டிஸ் பண்ணேங்கிறது ஃபுல்லாக அதில் போய் பார்த்துக்கலாம். அதான் ப்ரோக்ராம் தான் இப்போ நமக்கு புஷ் பண்ண தெரியுமே, நான் என்னென்ன ப்ரோக்ராம் ப்ராக்டிஸ் பண்ணேங்கிறத என்னோடய கிட்டில் போய் பார்த்துக்கோங்க, முடிஞ்சது. நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் உங்களோட நீங்கள் இது ஃபில் பண்ணுவீங்கள்ல, ஃபார்ம் ஃபில் பண்ணும்போதே கிட் லிங்க்கு கேட்பாங்க. நான் ஆர்கனைசேஷன்ஸ்னு சொல்கிறது ஃபேஸ்புக் கூகுள் மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ், சர்வீஸ் பேஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இல்லை, ரொம்ப பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும்ல, அப்போ அமேசான் மாதிரி, விக்கிபீடியா மாதிரி, இப்போ விக்கிபீடியாலாம் அது கேட்பாங்க. சரியா, ஃபைன், அப்போ இன்னையிலேருந்து இது பண்ணிடலாமா? இதில் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா இது போதும்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு, நான் ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? நம்ம இதில் ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரியோ இல்லை ஒரு சின்ன டீம் மாதிரி மாறி அதில் டெஸ்ட் கோட்ஸ் எல்லாம் எழுதுற மாதிரி வர முடியுமா? ஆ, பண்ணலாமே. நீங்கள் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறது. ஆ, பண்ணலாம். நமக்குன்னு ஒரு இல்லைன்னா நம்ம சொல்லுங்கள் ஒரு ஹாபி ப்ராஜெக்ட் மாதிரியோ. இப்போ நீங்கள் ப்ராஜெக்டில் வரைக்கும் யோசிக்க வேண்டாம் நான் சொல்கிறேன். நீங்கள் ப்ராஜெக்ட் யோசிக்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கி நீங்கள் வந்து இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த 4 லைன் இருக்குல்ல, இந்த 4 லைன் தான் நான் இன்னைக்கு கத்துக்கிட்டேன், இதை எனக்கு வெளியில சொல்றதுல என்ன தயக்கம்? அவ்வளவுதான், அப்ப இதை புஷ் பண்ணிருங்க. ப்ராஜெக்ட் வரைக்கும் வேண்டாம், இன்னைக்கு நான் இன்னைக்கு ஏ கிரேட்டர் தென் பியா இல்லையா, அந்த அதை தான் நான் இன்னைக்கு கத்துக்கிட்டேன், அதை நான் இன்னைக்கு புஷ் பண்றேன். அப்போ நம்மளோட க்ரோத் ரேட் நமக்கே தெரியும், நம்ம எப்படி இருந்தோம் இன்னைக்கு எப்படி மாறி இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும்.
அது ரொம்ப ஓப்பன், ஒரு ட்ரான்ஸ்பரன்சி இருக்கும். இதுதான் எனக்கு தெரியும், எனக்கு கிட்டில் என்னென்ன, அப்போ நீங்கள் கிட்டில் எது எதெல்லாம் புஷ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நீங்கள் சொல்கிறதா அர்த்தம். ஓகே கரெக்டா? தெரியும்னா நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். 100% தெரியணுங்கிறது இல்லை, கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ அது நல்லா இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி நம்மளே ஒரு சின்ன இது பண்ணலாம். நான் உங்ககிட்ட திரும்பவும் வைக்கிற ரெக்வெஸ்ட், நீங்கள் எந்த ஆர்கனைசேஷன் போனாலும் ஒன்றே கிட் யூஸ் பண்ணுவாங்க. மெஜாரிட்டி ஆர்கனைசேஷன்ஸ் கிட் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா கிட் மாதிரி ஏதோ ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த ஏரியாவை போர் அடிக்குது, இது பைத்தானுக்கு சம்மந்தமாக இல்லை, நான் பைத்தான் தானே படிக்க வந்தேன், இப்படி ஏதாவது நினச்சிட்டு இந்த ஏரியாவை ஃப்ரீயாக விட்டுறாதீங்க. நீங்கள் இன்றைக்கி உட்காந்து இந்த கமெண்ட்ஸ் எல்லாம், எனிவே இந்த வீடியோ இப்போ உடனே உங்களுக்கு கிடச்சிரும், இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் திரும்ப பாருங்கள். இதை விட நிறைய கமெண்ட்ஸ் இப்போ இவங்க கேட்டாங்கல்ல, ரேவதி கண்ணன் அவங்க கேட்டாங்கல்ல, அதுக்கெல்லாம் இவங்களே நீங்கள் github.com போய் பார்த்தா, github.com நீங்கள், நான் எங்கேன்னு காமிக்கிறேன், நீங்கள் போய் பார்க்குறது, நான் கிட் ட்ரைனிங் ட்ரைனிங் நினைக்கிறேன், ட்ரைனிங் கிட்டா அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கிட் சீட் ஷீட் github.com அவங்களே கிட் சீட் ஷீட்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் சொன்னது போக வேறு என்னென்னலாம் கொடுக்கணும், இன்கேஸ் நீங்கள், நான் உங்ககிட்ட முதல்லே சொன்னேன், இன்கேஸ் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்கன்னா, நீங்கள் விண்டோஸ்லேருந்து பண்ணுறீங்கன்னா, உங்ககிட்ட ஃபஸ்ட்டு நீங்கள் கிட் இனிட் கொடுத்தோன்னே கிட் கான்ஃபிக் பண்ணுங்கன்னு கேட்கும். அப்போ கிட் கான்ஃபிக்னு கொடுத்துட்டு இந்த ஹைஃபன் ஹைஃபன் குளோபல் மட்டும் கொடுக்க வேண்டாம், user.name அப்படின்னு உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. கிட் கான்ஃபிக் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஹைஃபன் ஹைஃபன் குளோபல் கொடுக்க வேண்டாம், user.email கொடுத்துக்கோங்க, இன்கேஸ் இந்த எரர் உங்களுக்கு வந்துச்சுன்னா. அப்படி இல்லைனாலும் அந்த எரரை அப்படியே காப்பி பண்ணி இன்டர்நெட்டில் போட்டு நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? இது மட்டும், இது இது இந்த லிங்க்கும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். சரியா? இந்த லிங்க்கும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். இது கிட்டே கொடுக்குற சீட் ஷீட்டுனா குட்டி குட்டி கமெண்ட்ஸ்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிடுறது? இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன், ஒரு பிரான்ச்சுக்கு எப்படி மூவ் ஆகுறது, கிட் செக் அவுட். இப்போ ஒரு பிரான்ச் எப்படி க்ரியேட் பண்ணுறது, நான் செக் அவுட்லேயே ஹைஃபன் பி போட்டு காமிச்சேன். இப்போ கிட் செக் அவுட், ஒரு கிட் பிரான்ச்னு கொடுத்தாலே ஒரு பிரான்ச் க்ரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம கமெண்ட்ஸ்லாம் தெரியாதுல்ல, இப்போ நான் உங்ககிட்ட இப்படி இப்படிலாம் கமெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டேன், மீதி கமெண்ட்ஸ்லாம் நான் எப்படிங்க தெரிஞ்சுக்கிடுறது, ஒரு பிரான்ச்சை நான் எப்படி டெலீட் பண்ணுறது, அதுக்கான கமெண்ட் இது எல்லாமே கீழே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டாம், ஓப்பன் மைண்டட், ரொம்ப ஜாலியாக நீங்கள் இதை பார்த்தா போதும். கிட் ஃபெச் டவுன்லோட்ஸ் ஆல் ஹிஸ்ட்ரி, இவங்க கேட்டாங்கல்ல எல்லா ரிமோட் ட்ராக்கிங்கும் எனக்கு வேணும், நான் எப்படி எடுக்கிறது, இதெல்லாம் கேட்டாங்கல்ல. இதெல்லாம் நீங்கள் இந்த இந்த க்வெஸ்சன் கேட்டாங்கல்ல, நான் ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சில் ஒரு பர்டிகுலர் இடத்துலேருந்து எடுக்கணும், கிட் டிஃப் அப்படின்னு கொடுத்துக்கலாம், டிஃப்ரென்சஸ் பார்க்குறது. இந்த மாதிரி நிறைய இன்னும் கொஞ்சம் கமெண்ட்ஸ்லாம் இருக்குது, ஆனால் எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்கிற தேவையில்லை, இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ண வேண்டாம். எது உங்களுக்கு இந்த நேரத்தில் எனக்கு ஒன்று வேணும்னா யார்ட்டையாவது கேட்டாலும் சொல்லிடுவாங்க, இல்லை அப்போ நம்ம நெட்டில் தேடிக்கலாம். நம்ம இது கிட் ஆட் கமிட் புஷ், சரியா, ரிமோட் ஆரிஜின் எப்படி செட் பண்ணுறது, எப்படி ஒரு பிரான்ச் க்ரியேட் பண்ணுறது, இந்த பேசிக் திங்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் போதுமானது. நான் இது தவிர இதில் ஃப்ரீ தமிழ் இ புக்ஸில் நான் என்னோடய இந்த கிட்டு பற்றி எழுதின ஃப்ரீ தமிழ் இ புக்ஸ், இதில் கிட்டு பற்றி எழுதின புக் இருக்குது. அது நான் முன்னாடி கிட்டா என்ன பேரில் இருக்கும்னு தெரியல, எளிய தமிழில் கிட் அப்படின்னு ஒரு சின்ன புக்கு ஒன்று எழுதினேன், நான் அதுவும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். இது தவிர நீங்கள் எதுவும் கமெண்ட்ஸ், கிட்ட டீட்டெயிலாக யாரும் படிக்கணும், நான் இன்னும் நிறைய படிக்கணும்னு நினைக்கிறேனே அப்படின்னு நினச்சிங்கன்னா, எளிய தமிழில் கிட் அப்படின்னு ஒன்று எழுதியிருந்தேன் போன வருஷம் நினைக்கிறேன், அதுக்கு அதோடய லிங்க் எங்கேன்னு எனக்கு தெரியல, நான் அதை எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். சரியா? சார் என்ன கேட்டிருக்காங்க, ஜெயசீலன், இஸ் இட் ஃப்ரீ இஃப் யூ அப்டேட் எனி ஆஃப் யுவர் போஸ்ட் இன் கிட், எக்ஸாம்பிள் இஃப் யூ அப்டேட் அவர் பர்சனல் ஹாபிஸ், ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ். ஆமாம், ஃப்ரீ தான், நீங்கள் கிட்டில் உங்களோட ரெசியூமை கூட நீங்கள் அப்டேட் பண்ணலாம், நீங்கள் உங்களோட ரெசியூமை கூட கிட்டில் அப்டேட் பண்ணி வைக்கலாம். கோடிங்னா வைக்கணுங்கிறது இல்லை, பொதுவாக அது கோடிங்கான ரெப்பாசிட்டி தான். அமேசான் தோர்க்கா எளிய தமிழின் கிட் இது வேணால் பாருங்கள், இந்த லிங்க்கும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிக்கேன். கிட்டில் இருக்கிற எல்லா கமெண்ட்ஸும் படிச்சுக்கலாம், ஒரு இ புக் அவ்வளோதான். சரியா? ஃப்ரீ இ புக் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பப்ளிக் இஸ் ஃப்ரீ, ப்ரைவேட் இஸ் நாட் ஃப்ரீ. ஆமாம், ரேவதி கண்ணன்னு சொல்லியிருக்காங்கல்ல, ப்ரைவேட் ரெபாசிட்ரி இஸ் ஃப்ரீ இல்லை, பப்ளிக்காக வச்சுருந்தீங்கன்னா ஃப்ரீ.
வேற ஏதாவது கேள்விகள், வேற ஏதாவது கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா இன்றைக்கி செஷன் நம்ம இதோட நிறுத்தலாம். அப்போ நாளையிலேருந்து இப்போ நீங்கள் எனக்கு பண்ண வேண்டிய அஷூரன்ஸ் என்ன தெரியுமா? கொஞ்சம் பேர் பிளாக் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் பேர் பிளாக் க்ரியேட் பண்ணல. உங்களோட பிளாக் டீட்டெயில்ஸ் வேணும், கண்டிப்பாக அது வேணும். உங்களோட கிட் லிங்க் வேணும். இப்போ நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலை எடுத்து பார்க்கணுன்னா எப்படி ட்ராக் பண்ணுறது, நீங்கள் எவ்வளோ நல்லா படிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குங்கிறது எப்படி தெரியும்? அப்போ கண்டிப்பாக ஒன்று நவீனுக்கோ, இல்லைனா இதில் லோகேஷ் பாஸ்கர்னு ஒருத்தர் இருப்பார் அவருக்கோ, அப்படி இல்லைனா பைலகம்னு ஏதாவது நேமில் இருப்பாங்க, ஒன்று நவீன்குமார் அவர் தான் அட்மின், அவருக்கோ இல்லைனா பைலகமில் யாருக்கோ ஒருத்தருக்கும், இல்லை நவீனுக்கே அனுப்பிச்சிருங்க டெலிகிராமில். உங்கள் எல்லாரோட பிளாக் லிங்க், கிட் லிங்க் நவீனுக்கு அனுப்பிச்சிடலாமா? டெலகிராம்லேயே நவீனுக்கு அனுப்பிச்சிட்றீங்களா? பிளாக் எழுதிட்டு நீங்கள் குரூப்லேயே போடலாம். நான் இந்த பிளாக் எழுதியிருக்கேன், உங்கள் லிங்க் எடுத்து கண்டிப்பாக அது ஒன்றும் யாரும் இதாக நினைக்க மாட்டோம், ஸ்பேமும் நினைக்க மாட்டோம். கண்டிப்பாக குரூப்பில் போடுங்க, மற்றவங்களுக்கு அது கண்டிப்பாக மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் பண்ணுறது கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணும் மற்றவங்களை, நம்மளும் எழுதணும்னு எழுத வைக்கும். சரியா? சரி, அப்படின்னா நம்ம இதை இப்போதைக்கு இதை விட நான் முடிக்கிறேன். வேறு எதுவும் கேள்வி இல்லைன்னா, சம் ஆஃப் அஸ் ஹவ் ஆல்ரெடி போஸ்டட் அவர் பிளாக் லிங்க் இன் டெலிகிராம் குரூப். ஆமாம், அதை கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்கள், அது நல்லா மோட்டிவேட் பண்ணும், ஆசையை தூண்டும், நம்மளும் எழுதணும் அப்படின்னு ஆசையை தூண்டும், கண்டிப்பாக பண்ணுங்க. சரியா? அப்போ நாளைக்கு பார்க்கலாமா? நாளைக்கு நம்ம பைத்தானை இது பண்ணுவோம். ஆமாம் ஆமாம், இது வரைக்கும் நடந்த மாதிரி டிலே இருக்காதுங்க, இன்றைக்கி ரெக்கார்டிங் உடனே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம், இனிமேல் அது இருக்காது. அப்போ நாளைக்கு பார்க்கலாமா? மிக்க நன்றி. ஃபைன், நாளைக்கு பார்க்கலாம்.